ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளுக்காய் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காய் பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நாம் கர்த்தரை நன்றியோடு நாம் துதிக்கலாம். கர்த்தர் தந்த இந்த நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளை கூட்டி கொடுத்தது இவனுக்கு நாம் நன்றி எழுதல் உள்ள பிள்ளைகளாய் இந்த நாளிலும் நாம் இருக்கிற இடங்களிலே அவரை துதித்து மகிமைப்படுத்தி அவரை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாளிலும் எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒரு விசை கூட எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்த்து அவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மை துதித்து மகிமைப்படுத்தலாம். நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு ராஜாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவ ஆவியானவரே உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இம்மட்டும் உதவி செய்த எங்களை விநேசரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அழுவாதபடி எங்களை காக்கிறவரே அப்பாமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சொந்த சம்பத்தா எங்களை தெரிந்து கொண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஜாதியாகவும் ஆசாரிய ராஜரீக கூட்டமாகவும் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டவர் அப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தவரே, தாயின் கருவிலை தோன்றின நாள் முதற்கொண்டு இந்த நேரம் வரை எங்களை ஆதரித்து வருகிற எங்கள் யாக்கோப்பின் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை போஷிக்கிறவரே, எங்களை பராமரிக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியப்பா, நன்றியப்பா. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உடைய நாமத்தை துதைக்கிறோம், 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 துதைக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கோ ஆண்டவரே அப்பா திட நம்பிக்கை உண்டு என்று சொன்னவர் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்பார்கள் என்று சொன்னவர் அப்பா. ஆண்டவரே தீமை அவர்களை அணுகாது என்று சொன்னவர் ஐயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாய், உம்முடைய அப்பா சமூகத்திலே வந்து நிற்கக்கூடிய அப்பா, கிருபை பெற்ற பிள்ளைகளா எங்களை மாற்றி இருக்கிறவரே உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஒரு விசு எங்களை அப்பா ஆண்டவரே ஒருமுகப்படுத்துங்க. ஆண்டவரே நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் கூட கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை ஒருமுகப்படுத்துகிறவர் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். அனாதி ஆண்டவரே கிருபை ஆண்டவரே, அனாதி சிநேகம் ஆண்டவரே அப்பா. இந்த காலை அப்பா வேலையிலும் எங்களை மூடட்டும் ஆண்டவரே, எங்களை நிரப்பட்டும், எங்களை ஒவ்வொருவரையும் ஒருமுகப்படுத்துங்க. என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த விலையேற பெற்ற ரத்தம் ஐயா, குற்றமற்ற ரத்தம், தூய ரத்தம் ஆண்டவரே. நன்மையானவைகளை இன்றும் பிதாவின் சமூகத்தில் இருந்து அப்பா ஆண்டவரை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த ரத்தம் அப்பா, இந்த காலை வேளையிலும் எங்களை ஒரு விசை கழுவட்டும், எங்களை சுத்திகரிக்கட்டும். ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அப்பா ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மில் அன்பு கூர்ந்து நாங்கள் உம்மை உயர்த்த கத்தாவே இந்த அப்பா. இந்த அருமையான வேளையிலும் கூட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க. சிதறி கிடக்கிற சிந்தையை கர்த்தர் நீங்க ஒருமுகப்படுத்துங்கப்பா. நன்றியோடு உம்மை துதைக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தூயாதி தூயவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில தங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை ஒரு விசை நாம் துதிக்கலாமா? அவரை துதிக்கும் பொழுது அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், துதிக்கு பயப்படத்தக்கவர், துதியின் மத்தியிலே கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எல்லாரும் வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி சொல்லி துதிங்க. நன்றி அப்பா. அம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அனாதி தேவனங்கள் அடைக்கலம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை காக்குற நல்ல கர்த்தரப்பா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் எஜமானரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக உம்முடைய ஒரே
பேரான குமாரனையே அனுப்பி கொடுத்து இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்த நல்ல தகப்பனப்பா உம்மை நாங்கள் நன்றி சொல்லி துதைக்கிறோம், நன்றி சொல்லி துதைக்கிறோம் குமாரனப்பா. தகப்பனே எங்கள் மீது கொண்ட அன்பு நிமித்தம் தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவரப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை இன்று நடத்துகிற பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிற அப்பா, செம்மையான வழியில நடத்தி சென்று கொண்டிருக்கிற நல்ல ஆவியானவருக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா. அந்த காலை வேளையில உம்மை மகிமைப்படுத்துகிறோம். யெகோவா என்னும் பலத்த நாமத்தை உடையவர் அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவன் யெகோவா தேவன், இந்த காலை வேளையில உம்மை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜா, சேனை அதிபன், சேனாபதி, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுங்கப்பா. எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கு மேலான தேவனே, மகிமை மாட்சிமை துதிகன வல்லமை யாமை பெற்றுக்கொள்ள நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உம்முடைய இரத்தத்தால கழுவப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற உம்முடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஜாதி ஜனங்களோடு ஆண்டவரே இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாய், உம்முடைய சமூகத்திலே கடந்து வரும்படியாய் கர்த்தர் பாராட்டின எல்லா விதமான கிருபை தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் நீங்க மகிமைப்படுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நாம் ஒரு விசை இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் கூட கத்தாவே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அந்த நேரலை மூலமாய் கத்தாவே உம்மை நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருமித்து நோக்கி பார்க்கும்படியாய் கத்த தந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். கத்ததாம் இந்த ஆராதனையிலே மகிமைப்படுங்க. கத்தர் எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க. எழுந்தருளுங்க ஆண்டவரே அப்பா. சபையின் நடுவில் எழுந்தருளுகிற தேவன் அப்பா, எங்கள் மத்தியிலே நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயம் எப்போது எங்க இருதயத்தில் இருக்கும்படியாகவும் கத்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. நீரே தேவன் என்பதை நாங்கள் அறிந்து எப்போதும் ஜீவிக்கும்படியாகவும் சத்துருக்க சிதறடிக்கப்படும்படியாகவும் கத்தாவே எங்கள் மத்தியிலே நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே அப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். பாடல்கள் ஆராதனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாய் மாறட்டும் ஆண்டவரே. சங்கீதத்துக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையை நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா. கத்தாவை பேசுகிற தாசனுடைய நாவை கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா மறைத்து நீங்க வெளிப்படுங்க. மனிதனும் மாம்சமும் வெளிப்படாத படிக்கு ஆண்டவரே சத்தியம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. சத்தியம் ஜனங்களை விடுதலையாக்கட்டும். கர்த்தர் நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. எந்தெந்த வியாதியோடு, பலவீனத்தோடு, போராட்டத்தோடு, பிரச்சனையோடு பிள்ளைகள் இந்த அப்பா வேலையிலும் அப்பா இந்த ஆண்டவரே நேரலையிலே கலந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே அப்பா விடுதலை ஆக்குகிறவர் நீரே ஆண்டவரே அப்பா. தகப்பனே உடைய வல்லமை அளிக்கக்கூடிய ஆண்டவரே, சுகம் அளிக்கக்கூடிய உடைய வல்லமையை அனுப்பி ஆண்டவரே பிள்ளைகளை குணமாக்குங்க ஆண்டவரே. எல்லா விதத்திலும் விடுதலை கொடுங்கப்பா. எந்தெந்த காரியத்திலெல்லாம் தேங்கி நிற்க ஆண்டவரே அப்பா மீண்டும் கரைபுரண்டு ஓடும்படியாய் கூட கத்தாவே தடைகளை நீக்கி போட்டு கத்த நீங்க ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்த வேண்டுமா. இந்த காலை வேளையில உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்களும் ஐயா அவர்களுக்காய் வேண்டி நிற்கிறோம். கத்த நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுடைய கிருபை பிள்ளைகளை மூடி மறைத்து நடத்தட்டும் அப்பா. தாழ்த்துகிறோம் அப்பா. நீங்க மகிமைப்படுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு இனிமே உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு சில பாடல்களை நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். முதலாவதாக அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே என்று கர்த்தர் செய்த நன்மைகளை சங்கீதக்காரன் அழகாய் பாடியிருக்கிறதை நாம் இங்கே பாடலாக பாடப்போகிறோம். அதை நாம் எல்லாரும் உணர்ந்து நீங்கள் இந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாய் அந்த சங்கீதக்காரன் பெற்றுக்கொண்ட அதே ஆசீர்வாதங்கள் அவன் என்ன வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொண்டான் அதே நமக்கும் இந்த நாள் உண்டாகும். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத கர்த்தர். அவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் அவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தலாம். பாடலாமா? அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தரி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தரி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே அளவற்ற அன்பினால் அழைப்பவரே எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே அளவற்ற அன்பினால் அழைப்பவரே எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே
மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவா பாசத்தரும் பாதம் பற்றிடுவேனே ஆடைக்கலமே உமரடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்து கர்த்தனை செய்த நன்மை அலையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தனை செய்த நன்மை அலையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தரே உன் செய்கைகள் பெரியவைகளே சுத்தரே உன் செயல்கள் மகத்துவமானதே கர்த்தரே உன் செயல்கள் பெரியவைகளே சொத்தரையும் செயல்கள் மகத்துவமானது நித்தியரையும் நியாயங்கள் என்றும் நிற்கோமே பக்தரின் பேரின்ப பாக்கியமிலே நித்தியரையும் நியாயங்கள் என்றும் நிற்கோமே பக்தரின் பேரின்ப பாக்கியமிலே ஆடைக்கலமே உமகடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அது மகிழ்ந்து கர்த்தனை செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தனை செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் வழிகளை காட்டுபவரே நம்பி வந்தோரை கிருபை சொல்லு கொள்ளுகிறே நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோரை கிருபை சொல்லு கொள்ளுகிறே ஆடைக்கலமே உமகடிமை நானே ஆற்பரிப்பேனே அக மகிழ்ந்து கர்த்தனை செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தனை செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே காலம் பற்றி நடத்தும் கர்த்தனீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ கரம் பற்றி நடத்தும் கர்த்தனீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ குளியல் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே குளியல் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அது மகிழ்ந்து கர்த்தனை செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தனை செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் அநேகம் ஆயிரம் ஆயிரம் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 23 எப்படியா சொல்லுவார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நீ தொடரும்படி செய்தார் சங்கீதக்காரன் தாவீது அதை அனுபவித்தவன் நித்திய காலத்துக்குரிய உடன்படிக்கை பெற்றிருந்தவன் அவன் நித்திய கிருபைக்குள்ளாய் நடத்தப்பட்ட ஒரு மனுஷன் தான் சொல்லுகிறான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும்படி ராஜாவாகிறதுக்கு முன்பாக அந்த உடன்படிக்கை அந்த வாக்குத்தத்தை பெறுவதற்கு முன்பாகவே அவன் அறிக்கை செய்தபடியே கூட கர்த்தர் நடத்தினார் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் துதிக்கும் பொழுது ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்துவார் ஹல்லேலூயா இரண்டாவதாக தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர் தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர் என்று பாடி நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர் தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர் தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர் தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர் தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை தடுக்கி
விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறி, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறி. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறி, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறி. நோக்கி வந்தாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றே. உம்மை நோக்கி வந்தாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றே. கூப்பிடுதல் கேட்டு குறி நீக்குவே, விருப்பம் நிறைவேற்றுவே. கூப்பிடுதல் கேட்டு குறி நீக்குவே, விருப்பம் நிறைவேற்றுவே. நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறி, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறி. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறி, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறி. அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றே. அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றே. பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டி செல்வே. பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டி செல்வே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறி, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறி. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறி, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறி. தகப்பனே தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. அடுத்ததாக என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்று எல்லாருக்கும் தெரிந்த பாடல் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆவியில் நிறைந்து பாடுவோமா? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பே துதிப்பே, துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பே துதிப்பே, துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே, துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பே துதிப்பே, துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவ நிழலில் என்றும் தங்குவே. உன்னத மறைவில் வல்லவ நிழலில்
என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடுக்கல பாரி என்றே சொல்லுவே. சொல்லுவே அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறராய் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறராய் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கையில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கையில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா எல்லாம் சொல்லுமா, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை அதிகாரம் எனக்குண்டு, சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு, ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவா. நன்றி ஆண்டவரே, ஆமே ஆண்டவரே, சூத்திரமப்பா, என்னை உயர்த்துவா. அல்லேலூயா, எல்லா வாயிலும் திறந்து அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அன்பு எதற்கும் பயமில்லை, இரவின் பயங்கரம் பகலில் அன்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கு முறைவிடும். நன்றி அந்தவரே.
ஆண்டவரே அடைக்கலும் தங்கும் உறைவிடம் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு தந்தோம் விடுதலை தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே நன்றி ஆண்டவர் நன்றி ராஜா நன்றி ஆண்டவர் ஒரு விசை எல்லாம் இருக்கிற இடத்துல வாய்களை திறந்த தேவனை நன்றியோடு துதிக்கலாமா எல்லா துதிக்கும் எல்லா கணத்துக்கும் பாத்திரமான எங்கள் தேவனம் தேவனவர் ஓ நன்றி 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 ஆண்டவரே நன்றியோடு மே சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே நேற்று மீண்டும் இன்று மாறாத எங்கள் தேவனை ஆண்டவரே நன்றி சொல்லி துதிக்கிற துதைக்கிற 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 ஆண்டவரே தேவனை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என்றும் விடுதலை உண்டு ஆண்டவரே என்றும் ஜெயம் உண்டு ஆண்டவரே அன்பின் கயிறுகளை கட்டி இழுத்த தேவன் ஆண்டவரே ஓ நன்றி சொல்லி துதிக்கிறோம் நன்றி சொல்லி துதிக்கிறோம் நன்றி சொல்லி துதிக்கிறோம் மாறாத கிருபைகளுக்காக தயவுகளுக்காக ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி 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 ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற மகிமைப்படுத்துகிறேன் சகல வல்லமை அதிகாரத்தை கொடுத்திருக்கிற நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே
ஆண்டவரே நன்றியோடுமை சொந்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாவிகளாய் துரோகிகளாய் இருந்த போதே எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்த தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக உம்மையே ஒப்பு கொடுத்த தேவன் ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவை ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் ஆண்டவரே, என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தீர் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தனைகள் ஆண்டவரே, ஆண்டவரே எத்தனை வேதனைகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்த தேவன் ஆண்டவரே, இமை பொழுது பிதாவின் பிரசன்னத்தை இழந்த தேவன் ஆண்டவரே, ஓ அவரை விட்டு பிரிந்த தேவன் ஆண்டவரே, எங்களை கூட்டி சேர்க்க முடியாத ஆண்டவரே, நீர் உன்னத தேவனை விட்டு பிரிந்தீர் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மையே உம்மையே நாங்கள் ஆண்டவரே நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நீரே எங்கள் ரட்சிப்பின் அதிபதி ஆண்டவரே, நீரே எங்கள் இரட்சகர் ஆண்டவரே, நீரே எங்கள் மேய்ப்பர் ஆண்டவரே, நீரே எங்களை நடத்தக்கூடிய தேவன் ஆண்டவரே, பாமை நெஞ்சியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக, நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே பாமை நெஞ்சியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களை ஆளுகை செய்யக்கூடிய எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களை ஆண்டவரே விசாரிக்கக்கூடிய நல்ல கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, எந்த கலக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, யாரும் என்னை நேசிக்கலை, யாரும் ஆண்டவரே உதவி செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே உலாவிக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, எங்களது வாழ்க்கையில் அசைவாடி கொண்டிருக்கிறேன் எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே, பா இந்த வேலையிலும் ஆண்டவரே எங்களுடைய சமூகத்தில் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஆவியானவரே, முழுவதுமாய் எங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இந்த வேலையில் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வரும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா பலவீனங்கள் மாறி போகும்படியாக ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கைகள் ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக இருந்த ஆண்டவரே, ஒரு விஷயங்களும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, வேண்டாத காரியங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே, வேண்டாத பாவ காரியங்கள் ஆண்டவரே, எங்களை விட்டு நீர் மாற்றிப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே, பா தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் ஆண்டவரே, தேவனோடு வாசம் பண்ணக்கூடிய ஒரு பரிசுத்தம் ஆண்டவரே, தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தொள்ள முடியாத ஒரு பரிசுத்தம் ஒரு வாழ்க்கை வாழும்படியாக எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, பா எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, பாமை நெஞ்சியோடு துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு சோதரிக்கிற ஆண்டவரே, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே, மாசமான யாவன் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே, ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன், நன்றி ஆண்டவரே, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சி காண வேண்டுமே, முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள்
காட்சிகள் காண வேண்டுமே ஓச்சுமையா வல்லமையே தாகத்தோடு கேட்பமா காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஓச்சுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் நீரோடை அருகிலுள்ள மரங்களை போல நேத்தமும் தவறாமல் கனிதர வேண்டும் நீரோடை அருகிலுள்ள மரங்களை போல நேத்தமும் தவறாமல் கனிதர வேண்டும் ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஒற்றுமையா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அபிஷேகத்தை ஊற்றும்படியாக தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் அந்த கரங்களை உயர்த்தி ஆண்டவரே பார்த்து கேளுங்க ஆண்டவரே இப்படி வல்லமையை ஊற்று ஆண்டவரே பாண்டவரே இப்படி அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே இப்படி பலத்தை ஊற்றும் ஆண்டவரே பா சோத்தரம் சோத்தரம் ஆண்டவரே சுவை தரும் பாகனும் புதிய கூர்மையான கருவியாகணும் பூமி எங்கும் சுவை தரும் பாகனும் ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஒற்றுமையா நஞ்சு ஆண்டவரே தாகத்தோடு காத்திருக்கிறேன் நஞ்சு ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புகிற தயவுக்காக நன்றியோடு 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 துதிக்கிறோம் இருக்கிற இடத்துல ஒரு விஷயம் நாம் எல்லாம் தேவனை நன்றியோடு நிரப்பும்படியாக ஆண்டவரே புதிதும் கூர்மையான ஒரு எந்திரமாய் நீ மாற்றும்படியாக சுபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளும்படியாக ஆண்டவரே எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளும்படியான ஒரு வல்லமை ஆண்டவரே ஓமை நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுது தெய்வ பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே ஆண்டவரே அபிஷேக வல்லமை ஓற்றப்படும்படியாக சபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வல்லமையினாலே நிரப்பும்படியாக சபிக்கிறோம் ஆண்டவரே ஓ சாத்தானின் அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவரே சாத்தானின் எல்லா சதி தந்திரங்களை முறியடிக்கும்படியாக ஆண்டவரே தேவ பலம் தேவ ஆலோசனை ஆண்டவரே ஓமுடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரும்படியாக சபிக்கிறோம் ஆண்டவரே நன்றி ராஜா எல்லா வியாதி பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே இன்றைக்கு உயிர்ப்பிக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நம்முடைய ஜனத்தை உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே நம்முடைய ஜனத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தேவன் ஆண்டவரே நம்முடைய ஜனத்தை புதிதாக்கக்கூடிய கர்த்தர் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே ஓ நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடுமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே ஏத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே பக்கப்படுகிற யாவருக்கும் சமீபத்தில் கடந்து வருகிற தேவன் ஆண்டவரே இன்றைக்கும் அந்த தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீர்களா ஆண்டவரே எங்கள் தாகத்தை எல்லாம் தீர்க்க முடியாது கடந்து வாரும் என்று சொல்லி ஓ தாகத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும் போது உங்களை நிரப்பக்கூடிய தேவன் அவர் உங்களை வல்லமையினால இடை கட்டக்கூடிய தேவன் அவர் நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா ஆண்டவரே இன்றைக்கும் ஜனத்தை கொண்டாண்டவரே நீர் பலத்த காரியங்களை செய்கிற
செய்கிறவன் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த ஜனத்தின் வாழ்க்கையில் ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே மாளக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே செய்கிற வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. பாமை நன்றியோடு 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 துதிக்கிற ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும் நீ கட்டளை நிற்கும் ஆண்டவரே. இன்றைக்கும் பிள்ளைகள வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளோடு ஆண்டவரே ஓ போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இன்றைக்கும் பிள்ளைகள வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவரே ஒரு முடிவை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. இந்த ஆராதிக்கிற வேளையில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவை உண்டு பண்ணக்கூடிய ஆண்டவரே. ஓ தேவ வல்லமை பிள்ளைகள வாழ்க்கையில் கடந்து வருகிறது ஆண்டவரே. அதற்காக நன்றியோடு 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 துதிக்கிற ஆண்டவரே. உயிரோடு எழுப்பின தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு ஆண்டவரே. மரித்த வாலிபன் ஆண்டவரே ஆண்டவரே பாடையை தொட்ட அவனுக்கு அற்புதமாய் ஆண்டவரே உயிரோடு எழுப்பின காத்த ஆண்டவரே. ஆண்டவரே உமாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே பா ஆண்டவரே சகலத்தையும் திருப்பிக் கொள்ள தேவன் உன்னோடு கூட உன்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நன்றி ராஜா நன்றி ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். நன்றியோடு சோதரிக்கிற ஆண்டவரே. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மாலாகாதது எதுவும் அகில மனத்தையும் உண்டாக்கி ஆளுகின்ற அகில மனத்தையும் உண்டாக்கி ஆளுகின்ற எதுவும் இல்லை. உமாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உமாலாகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்கள் துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மடிய செய்தி. உமாலாகும் எல்லாமாகும். எல்லா சொல்லுமா எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை. உமாலாகாதது எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. உமாலாகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன் நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன் நடந்தானே இயேசு நாமத்தில். உமாலாகும் எல்லாமாகும். எல்லாம் சொல்லுவோம் ஆகாதது எதுவும் இல்லை. உமாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உமாலாகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்ட நாளே கல்லறைக்குள் சென்றவன் கரம்பிடித்து தூக்கிவிட்டி. கண்ணீரை கண்ட நாளே கல்லறைக்குள் சென்றவன் கரம்பிடித்து தூக்கிவிட்டி. உமாலாகும் எல்லாமாகும். உமாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை. உமாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உமாலாகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் கிண்டிகள் தங்கள் வெட்டுண்டு மடிய செய்தா. எல்லாம் துதிப்பமா வாயில திறந்து எல்லாம் தேவனை நன்றியோடு துதித்து பாடுங்க. தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உமாலா
ஆகோர பலபா உமாயாகோர சபபா ஆகாதது எதுவும் இல்லை உமாயாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உமாயாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உமாயாகாதது எதுவும் இல்லை எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படியாக சகலவற்றையும் திருப்பி கொள்ளும்படியாக செய்ய உம்மாலே ஆகும் ஆண்டவரே பாமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே இழந்த வேலையாக இருக்கட்டும் ஆண்டவரே இழந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே இழந்த ஆண்டவர் தெய்வீக பலனாய் இருக்கட்டும் ஆண்டவரே இழந்த அபிஷேகமாய் இருக்கட்டும் ஆண்டவரே எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள என் தேவனாலே கூடும் ஆண்டவரே நன்றி ராஜா ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இழந்து நிற்கிறேன் என்று சொல்லியது ஆண்டவரே ஓ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளையா யாராக இருந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் திருப்பி கொள்ளும்படியாக திருப்பி உனக்கு மீண்டும் கெடுக்கும்படியாக மீண்டும் உன்னை கட்டுவிக்கும்படியாக கர்த்தருடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார் இந்த நாள் இந்த ஆராதனை வேலையில தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வேலையில அவரை துதித்து உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த வேலையில உனக்கு விரோதமே எல்லுமே எல்லா காரியங்களையும் தேவன் முறியடித்துக் கொண்டிருக்கிறார் நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஒரு நாளும் கைவிடாத ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே ஒரு நாளும் எங்களை விலகாத ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே பாவமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி ராஜா ஆண்டவரே நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே பாண்டவரே சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியாக ஆண்டவரே கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார் அதற்காக மக்கள் நன்றி ராஜா ஆண்டவரே நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவனை பார்த்து சொல்லுவோமா நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே நீ செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு பக்தன் சொல்லுகிற ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்தவனாய் ஆண்டவரே அவன் இருந்த போதும் ஆண்டவரேப்பா நீ செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் நீ செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது ஆண்டவரே பாவமே நெஞ்சியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நடியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே மழை போல துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே பனி போல அதையெல்லாம் உருக பண்ணக்கூடிய தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஓ தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் இந்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யும்படியாக ஓ இந்த பரிசுத்த ஆவியான உங்களோட வாழ்க்கையில கடந்து வரும்படியாக தேவ பிரசனத்தினால நீங்கள் நிரப்பப்படும்படியாக ஒவ்வொரு கிட்டத்தை கொடுங்க உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சுத்தத்தை விட்டு வெளியே வாங்க ஓ பரிசுத்த தேவன் தேவ பிரசனம் உங்களை ஆளுகை செய்யும்படியாக மழை போல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பணி போல உருக பண்ணும்படியாக அந்த தேவ ஆவியான உங்களோட வாழ்க்கையில கடந்து வரும்படியாக அவருக்கு இடம் கொடுங்க பா நன்றி ஆண்டவரே மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே மழை போல துன்பம் என்னை போல அதை பணி போல உருகிட செய்பவரே கண்மணி போல என்னை காப்பவர் விசுவாசத்தோடு சொல்லுமா உள்ள கையில் வாய்ந்து என்னை நினைப்பவரே கண்மணி போல என்னை காப்பவர் கண்மணி போல காக்கிற தேவன் உண்டு ஏன் உனக்கு கலக்கம் வரி நீ போதும் என் வாழ்விலே ஏசையா நீ போதும் என் வாழ்விலே இல்ல சொல்லுமா நீ போதும் என் வாழ்விலே ஏசையா நீ போதும் என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா தாய் போல
ஏற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை இல்லையப்பா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீ போதும் என் வாழ்விலே இயேசையா நீ போதும் என் வாழ்விலே நீ போதும் என் வாழ்விலே இயேசையா நீ போதும் என் வாழ்விலே வீண நேரம் என் கிருபை உனக்கு போதும் என் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று நிழல் போல என் வாழ்வில் வருபவரே அப்பா நன்றியாக துதிக்கிறோம் அப்பா நிழல் போல என் வாழ்வில் வருபவரே தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் நேசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை எல்லாம் சொல்லுங்க உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல போதும் என் வாழ்விலே இயேசையா நீ போதும் என் வாழ்விலே இயேசையா நீ போதும் என் வாழ்விலே இயேசையா நீ போதும் என் வாழ்விலே நன்றி ஆண்டவரே நன்றி ராஜாண்டவரே எங்களை புரிந்து கொண்டது எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஒரு தாயை போல எங்களை தேற்றக்கூடிய ஒரு ஆண்டவரே ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து கொள்ள செல்லுகிற எங்கள் தேவன் உண்டு ஆண்டவரே என் நேசர் உண்டு ஆண்டவரே நேசு உண்டப்பா ஆண்டவரே நாங்கள் ஏன் கலங்க வேண்டும் ஆண்டவரே நாங்கள் ஏன் திகைத்து நிற்க வேண்டும் ஆண்டவரே எங்களோட கூட வருகிற எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவரே ஒரு தேவன் எங்களோடு உண்டு ஆண்டவரே நெஞ்சியோடு துதிக்கிறாப்பா நன்றி ராஜாண்டவரே இன்றைக்கும் உடைய பிள்ளைகளோடு கூட கடந்து வரக்கூடிய தேவன் ஆண்டவரே ஒரு தாயை போல மார்போடு அணைத்து கொண்டு ஆண்டவரே பா நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் ஆண்டவரே இன்றைக்கும் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் கர்த்தர் நீர் அப்படியாக இருந்த ஆண்டவரே நடத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ள எல்லா கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே விலக்கை காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஆண்டவரே எல்லா பயத்தையும் தேவரையும் எடுத்துப்படும்படியாக செபிக்கிற ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறப்பா நன்றி ராஜா உதவி செய்வரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அப்பா ஆண்டவரே ஜீவ பலியாக பலிபீடத்தில் வைக்கிற ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே உடைய பாதத்தில் வைத்து நாங்கள் பணிந்து உண்மை தொழுது கொள்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தனை ஆசீர்வதியும் வழி நடத்துங்க எல்லாவற்றையும் நல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே நாம் எல்லாம் சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம் கத்துரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் வாசிக்கும்படியாய் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 145 Psalms 145
பக்கம் 760 சங்கீதம் 145 எல்லாரும் எடுத்துக்கொண்டு ஒருமித்து வாசிக்கலாம். வேத புத்தகத்தை எல்லாரும் திறந்து கொள்ளுங்க. தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம், இது ஒரு ஸ்தோத்திர சங்கீதம், எல்லாரும் வாசிக்கலாம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பிரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களில் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சியையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மை அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவரும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுது. ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான ஒரு சங்கீதம். இது ஒரு ஸ்தோத்திர சங்கீதம் என்று இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தாவீது பாடின எல்லா சங்கீதங்களிலும் பார்த்தீங்கன்னா அதில் கர்த்தரை அதிகமாக அவன் துதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தாவீது என்றாலே அவன் ஒரு என்ன சொல்லலாம், ஜெப வீரர், துதிக்கிற துதியின் வீரன் என்று தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை நாயகனாக அவன் காணப்பட்டான். யாரு? தாவீது, சங்கீதக்காரனாகி தாவீது. இந்த சங்கீதம் முழுவதுமே அவன் கர்த்தர் செய்த அதாவது மகத்துவமான கிரியைகளை எல்லாம் சொல்லி துதிக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் செய்த மகத்துவங்களை சொல்லி நாம் துதிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். தேவன் செய்த மகத்துவங்களை, அவருடைய மகிமை பிரதாபத்தை, வல்லமையை நாம் எண்ணி துதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது கண்டிப்பாய் அதனுடைய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய நாமத்தின் வெளிப்பாடுகளை நாம் அப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்துல ஆதியாகமம் 17 அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு 99 வயதா இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்படுத்தினார். அவனுக்கு தரிசனமாகி தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார். அதாவது ஆபிரகாமுடைய காலத்துல தேவன் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவனா இருந்து கிரியைகளை நடப்பித்தார். அவருடைய நாமத்தின் மகத்துவங்கள் வந்து சர்வ வல்லமையுள்ள நாமத்தின் மகத்துவத்தை கொண்டே கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருந்தார். அதைதான் யாத்திராகமம் 6 அதிகாரத்துல அங்க மோசே கிட்ட பேசும்போது தேவன் திரும்பவும் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்டேன் என்று சொல்றார். அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அந்த மூன்று, அந்த 17 அதிகாரம் 18 அந்த 22 27 இதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலுமாகட்டும், ஈசாக்குடைய வாழ்க்கையிலாகட்டும், யாக்கோப்புடைய வாழ்க்கையிலாகட்டும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருந்து தம்முடைய மகிமையான காரியங்களை அவர் நடப்பித்ததை நாம் பார்க்க முடிகிறது. நாமத்தினுடைய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே நீங்கள் போய் நீங்கள் தியானிச்சு பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி காரியங்களை நடப்பித்தார் என்று. அதே நீங்கள் மோசையுடைய காலத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மோசை கிட்ட சொல்றாரு, மோசே நான் இவர்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்டேன், ஆனா நான் உனக்கு அவர்கள் அறியாத ஒரு நாமத்தை கொண்டு நான் வெளிப்பட போகிறேன், அதுதான் யெகோவா அப்படின்னு சொல்றாரு. மோசே இடத்துல கர்த்தர் தரிசனமாகி சொன்னது என்ன தெரியுமா, நான் யெகோவா, அந்த நாமத்தினாலே நான் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறேன். பலத்த கையுடன் பார்வன் முன்பாக செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது பார்வன் இந்த ஜனங்களை என்ன பண்ணுவான், இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுவான், ஜனங்கள் இந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு செல்வார்கள் என்று அந்த யெகோவா என்ற நாமத்தை குறித்த நான் வெளிப்பாடுகளை அங்கு கொடுக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. அதைதான் இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறார். உடைய நாமத்தின் மகத்துவத்தை, பிரஸ்தாபத்தை சொல்லி துதிக்கும்படியாய் கூட அவர் செய்த அந்த கிரியைகள் எல்லாம், அவர் செய்த அந்த வல்லமையின் அற்புதங்களை எல்லாம் அவர் சொல்லிங்க துதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் துதிக்கும் பொழுது
ஏதோ ஒரு ஸ்தோத்திர புத்தகங்களை மட்டும் வாச்சு வாசிட்டு போறவங்களா இருக்கக்கூடாது. தேவனுடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது அவருடைய நாமத்தின் அந்த மகத்துவத்தங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். சர்வ வல்லமையில நாமம் அப்படிங்கிற அந்த நாமத்துக்குள்ள அவருடைய வெளிப்பாடு அடங்கி இருக்கிறது. யெகோவா அப்படிங்கிற தேவனுடைய அந்த நாமத்துக்குள்ள வெளிப்பாடுகள் அடங்கி இருக்கிறது. அதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இங்க முதல் 1வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா 8வது வசனம் வரைக்கும் அவருடைய மகத்துவத்தின் நாமத்தின் மகத்துவத்தை சொல்லி அவன் துதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 14வது வசனத்துல இன்னைக்கு நம்ம பாடலாக கூட பாடினோம் இல்லையா, கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் என்ன பண்ணுகிறாராம், தூக்கி விடுகிறார். அதுதான் அவருடைய மகத்துவத்தின் கிரியைகளில் அது ஒரு காரியமாக இருக்கிறது. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் என்ன பண்ணுகிறாராம், தூக்கி விடுகிறார். விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிற கத்தராக இருக்கிறார். தாவீது கூட தன்னுடைய வாழ்க்கையில விழுந்து போன ஒரு சூழ்நிலையில வந்தான், ஆனாலும் கத்தர் அவனை திரும்ப தூக்கி நிறுத்தின. அதான் அந்த அதை வந்து திரும்ப வந்து ரிப்பீட் பண்றான். கத்தர் சென்ற அந்த நன்மைகளை அந்த வந்து சொல்லி அவன் துதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தாவீதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம் என்றால் 1 சாமுவேல் 13 அதிகாரத்துல 14வது வசனத்தை நீங்க எடுத்து வாச்சு பாத்தீங்கன்னா, சாமுவேல் சவுலிட்ட சொல்லும் பொழுது கத்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தம் தேடி அவனை வந்து என்ன பண்ணாரா, தன்னுடைய ஜனங்களுக்கு தலைவனாக கட்டளையிட்டார் என்று அந்த சாமுவேல் சவுலிட்ட சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை 13வது அதிகாரத்துல 22வது வசனத்துல அதை பவுல் அழகாக சொல்றாரு, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டாராம். அவன் தன்னுடைய சித்தப்படியெல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவ்வளவாய் தேவன் வந்து தாவீதின் மேலே அவ்வளவு பிரியமுள்ளவராய் காணப்படுவதற்கு காரணம் அவருடைய நாமங்களை எப்போதும் சொல்லி துதைக்கிற ஒரு மனுஷனாக தாவீது காணப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. வேதத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் கத்தரை துதிப்பதற்கு மாத்திரம் சங்கீதக்காரனை தாவீது என்ன சொல்றா தெரியுமா, எப்போதும் எல்லா காலத்துல நான் கத்தரை துதிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் நாவல தான் இருக்கும், என் நாவல ஒட்டி கொண்டிருக்கிறது ஃபுல்லா அவருடைய துதி தான், அவருடைய நாமத்தின் மகத்துவங்கள் தான். அதனாலதான் இங்கேயே சொல்றாரு, பரிசுத்தவான்களே மாம்சமான தேகம் உள்ள யாவரும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் அவருடைய நாமத்தை என்ன பண்ணுங்க, ஸ்தோத்தரிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆலோசனையாக இங்க எழுதி கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறார், நீங்க துதிச்சு ஆராதிச்சு அந்த பிரசன்னத்துக்குள்ள போய் அவரை நோக்கி நீங்க அப்பா என்று சொல்லி யாருக்காக கையெடுத்து ஏறெடுத்து ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கு உண்மையாய் கேட்டருளுவார். அவர் உண்மையாய் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டருளி அதுக்கு அவர் பதில் செய்யும்படியா கூட சமீபத்திலேயே இருந்து நமக்கு பதில் செய்வாராம். ஹலிலூயா. நீங்க துதிச்சு மகிமைப்படுத்தி உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வந்து பாருங்களேன். அந்த பிரசன்னத்துக்குள்ளாக போய் நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஒரு நிமிஷத்துல ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கத்தர் பல கோடி ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து விடுவார். ஹலிலூயா. அதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். அதையெல்லாம் அனுபவித்த சங்கீதக்காரன் தான் இதை அப்படியா இந்த பாடலாய் பாடி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் கூட கத்தரை நாம் துதிக்கிற காரியத்தில் இனி மாற்றங்கள் வர வேண்டும். அவருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை சொல்லி துதிக்கிற பிள்ளைகளாய் கத்தர் எவ்வளவோ செய்தார், செங்கடலை பிளந்தார், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வெட்டாந்தரை நடத்தி கொண்டு வந்தார், அதெல்லாம் சொல்லி துதிங்க. அதை நினைச்சு பாருங்க, வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஜலம் குவியலாய் நின்று கொண்டிருந்தது, கிருபை அப்படியாய் சூழ்ந்து நின்றது என்று நாம் அதை தியானிக்கிறோம். தியானிச்சு படிக்கும் பொழுது அப்படியே முழுவதும் அவருடைய வார்த்தையால் நிரம்பப்படும். அதை நாம் தக்க சமயத்தில் ஏற்றவர்களுக்கு எடுத்துக் கொடுக்க முடியாய் கூட, அந்த வார்த்தைகள் நம் மூலமாய் மற்றவர்களுக்கு கடந்து செல்ல முடியாய் கூட. அதுதான் அவருடைய நாம மகிமைப்படும், அப்பொழுதுதான் அவருடைய நாம மகிமைப்படும், நம்மிலிருந்து மற்றவர்களுக்கு கடந்து செல்லும் அந்த காரியங்கள். இப்படியாய் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அவரை துதிக்கக்கூடிய துதிகளும் அவரை ஆராதிக்கக்கூடிய ஆராதனைகளும் இருக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது பெற்றுக்கொண்ட அந்த நித்திய கிருபை நமக்கும் கத்த தந்த ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா. நர்மையான சங்கீதத்திற்காக நன்றி சொல்லி துதித்து விட்டு தேசத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். அன்னி தகப்பனே, நாங்கள் துதைக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு மை துதைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கீழே விழுந்தவர்களை தூக்கி நிறுத்துகிற தேவன், தடுக்கி விழுந்த யாவரையும் தூக்கி ஆண்டவரே அப்பா, தாழ்த்தப்பட்ட யாவரையும் உயர்த்துகிற கர்த்தர் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்பட்ட அதே கர்த்தர் ஆண்டவரே மோசேக்கு யெகோவா தேவனாய் வெளிப்பட்டவர் அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திர யுத்தத்தை நடப்பிக்கிற கர்த்தராய் வெளிப்பட்டவர் ஐயா ஆண்டவரே, அம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் அதே கர்த்தர் இன்றும் மாறாதவராய் இருக்கீங்க ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் என்று எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறது போல கர்த்தர் நீங்க இன்றும் மாறாதவர் அப்பா, எங்களோடு கூட அதே கர்த்தர் இருக்கீங்க ஆண்டவரே அப்பா. சர்வ வல்லமையுள்ள காரியத்தை நடப்பித்த அதே கர்த்தர் இன்றும் எங்களுக்குள்ளிருந்து பலத்த காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, அம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இப்போதும் கூட நாம் தேசங்களுக்காய் ஒரு விசை கூட கத்த
கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய் முடிந்தால் நீங்க இருக்கிற இடங்களே முழங்கால் படி போட்டு ஒரு விசை கர்த்தரை நோக்கி நாம் தேசங்களுக்காய் பார்ப்போமா. கர்த்தரை நோக்கி பார்த்து அபயமிடும் பொழுது உண்மையாய் அவரை நோக்கி நீங்க கூப்பிட்டு மனபாரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு கர்த்தரிடத்தில் அழுது புலம்புகிறவர்களாய் மாறுங்க. மாரடித்து அழுதான் எரேமியா. அந்த ஜபத்துங்கள் எல்லாம் அவர் சமூகத்துக்கு கடந்து சென்று அவன் ஜெபித்த ஜபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டறிந்தார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஜபத்தையும் அவர் கேட்டறிவார். நம் தலை தண்ணீரும் நம் கண் கண்ணீர் ஊற்றுமாயிருந்து ஜெபிக்கிற ஜபங்களை கர்த்தர் ஒருபோதும் அள்ள தட்ட மாட்டார். நம்முடைய கண்ணீர் ஜனங்களுக்காய் தேசங்களுக்காய் ஜாதிகளுக்காய் பாசைக்காரர்களுக்காய் கோத்திரங்களுக்காய் பிதாக்களுக்காய் விடுகிற கண்ணீரை அவருடைய துரத்தியில வச்சிருந்து அதுக்கு பதில் செய்கிற தேவன் தான். இந்த வேளையில் அவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? நன்றி தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உடைய நாமத்தை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட தேசங்களுக்காக நம்முடைய சமூகத்தில் எங்கள் கரையில ஏறெடுக்கிறோம் ஆண்டவர. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவர. அப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவர. அப்பா நீர் எங்களை கேட்டறிஞ்சுகிற கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர. உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகத்தை கர்த்தாவே நீங்க நோக்கி பார்த்த ஆண்டவர. அப்பா கூப்பிடுவதற்கு முன்பாகவே பதில் செய்கிற தேவன் ஆண்டவர. கர்த்தர் நீங்க அப்படியாய் கூட ஆண்டவர இந்த நாட்களிலும் கர்த்தாவே தேசங்களுக்காய் நாங்கள் துறப்பிலே நிற்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே தேசத்திற்காய் கதறுகிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் நீங்க கேட்டு சீக்கிரமாய் சேமத்தை கொடுத்து நடத்த வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர. கர்த்தர் தம்முடைய எல்லா கிரியைகளின் மேலும் இரக்கம் உள்ளவர் என்று இந்த சங்கீதக்காரர் சொல்லுவது போல கர்த்தாவே அப்பா நீர் படைத்த உலகத்தின் எல்லா கிரியைகளும் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் உள்ள எல்லா ஆண்டவரே நீர் படைத்த சிருஷ்டிகளின் கிரியைகளின் மேல இரக்கம் உள்ளவராய் இன்றும் இருக்கீங்க அப்பா. அதற்காக நாங்கள் அன்பு செலுத்துகிறோம் ஆண்டவர. தேசங்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்திய தேசம், இலங்கை தேசம், மத்திய கிழக்கு நாடுகள், கத்தா தேச உலக நாடுகள் எல்லாவற்றிலும் நம்முடைய கிருபை பெரிதா இருக்கட்டும். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர உலகமே சம்பித்திருக்கிற இந்த கொரோனாவினாலே முழு உலகமும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை தேவன் பார்த்து கொண்டிருக்கீங்கப்பா ஆண்டவரே. இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவரே நீங்க நீக்கி போட்ட ஆண்டவர அப்பா உடைய உக்கிரத்தின் ஊரல் ஆண்டவரே வண்டல்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமையா கத்த நீங்க மாற்றி போட்ட ஆண்டவர. கத்ததாமே தேசங்களுக்கு சேமத்தை கொடுக்கும்படியா நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர. கத்தாவை இந்திய தேசத்துல இருக்கிற ஆண்டவரே அப்பா இமய முதல் குமரி வரை இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களையும் ஐயா ஒவ்வொரு ஆண்டவரே நகரங்களையும் பட்டணங்களையும் கிராமங்களையும் வீதிகளையும் மக்களையும் உங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர. கத்தர் விசாரிக்கிற கத்தர், கத்தர் தாமே ஜனங்களுடைய கண்ணீரை ஆண்டவர அப்பா அவள குரலை கேட்கிறவர் ஐயா ஆண்டவரே. அன்று எகிப்தில் ஆண்டவர ஆண்டவர அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்களுடைய கண்ணீரை கூப்பிடுதலை கேட்டு ஆண்டவர அப்பா இறங்கி வந்து காரியத்தை நடப்பித்த கத்தர் ஆண்டவர. இந்த நாட்களிலும் ஐயா ஆண்டவரே ஜனங்களுடைய துன்பங்களுக்காய் பாடுகளுக்காய் வேதனைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. திறப்பில் நின்று கதறுகிற பரிசுத்தவான்களுடைய கூப்பிடுதலை கேட்டு ஆண்டவர அப்பா இப்பொழுது நீங்க விடுதலை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர அப்பா. இப்பொழுது ஐயா குறிப்பாக ஆண்டவர சென்னை ஆண்டவர ஆண்டவரை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர. இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரை 12 நாட்கள் ஆண்டவரை முழு ஊரடங்கு ஆண்டவரை அமல்படுத்தி இருக்கிறார்களே ஆண்டவரே அப்பா. அங்கு பரவி கொண்டிருக்கிற தீவிரப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த கொரோனாவுடைய தாக்குதத்தினால் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரை பீதியில் அடைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. பயத்திற்குள்ளாய் ஆண்டவரே அப்பா ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தத்தளித்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய சூழ்நிலைகள் அங்கு ஏற்பட்டிருக்கிறது ஆண்டவரே. கத்தாவே அப்பா தகப்பனே இதெல்லாம் மாற்றி போட உங்களால மாத்திரம் தான் முடியும் ஆண்டவரே. இது மாதிரி மாறி போக உங்களால மாத்திரம் தான் அப்பா முடியும் ஆண்டவரே. அப்பா ஒரு விசை இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே, ஒரு விசை தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. நீங்க சொன்னது போலவே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரே இதுக்கு மருந்துன்னு சொன்னீங்கப்பா, நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்ததாமே விடுதலை கொடுத்துடுங்கப்பா, போதுப்பா நிறுத்திடுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே மீண்டும் ஐயா ஆண்டவரே இயல்பு வாழ்க்கை ஜனங்களுக்குள் கடந்து வரும் பொழுது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே புதிய காரியங்களை கத்த நீங்க ஜனங்கள் மத்தியில செய்ய வேண்டுமாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் இந்த காரியங்கள் மூலமாய் ஆண்டவரே அப்பா பல பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் கூட ஆண்டவரே இதை நீங்க உலகத்தில் அனுமதித்திருக்கீங்க ஆண்டவரே. எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஐயா ஆண்டவரே ஒரு பாடத்தை நீங்க கற்பித்துக் கொண்டிருக்கீங்கப்பா ஆண்டவரே. அதன் மத்தியில உம்முடைய காரியத்துக்கும் நீங்க தீவிரப்பட்டு கொண்டிருக்கீங்கப்பா ஆண்டவரே. ஏதோ காரியத்தை செய்வதற்கு நீங்க தீவிரப்பட்டு கொண்டிருக்கீங்கப்பா. ஜனங்களை எல்லாம் சுத்திகரித்துக் கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. அன்று எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு ஆண்டவரே அவளுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது போல ஆண்டவரே உம்முடைய ஜனங்களாய் ஆண்டவரே எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான ஒரு சுத்திகரிப்புக்கு நேராய் நீர் உலகத்தை அனுப்பி இருக்கீங்கப்பா. நாங்க அப்படி விசுவாசி
ஆசிக்கிறோம் ஆண்டவரே. கத்ததாமே ஆண்டவரே, அவளுக்கு ஒரு சுத்திகரிப்பு நிறைவு நாள் ஒரு இருந்தது ஆண்டவரே. அப்பா எங்களுக்கும் அப்படியாய் கூட வைத்த ஆண்டவரே. அப்பா ராஜாவாகி உம்மை ஆண்டவரே, மணவாளனாகி உம்மை சந்திக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாஞ்சை ஆண்டவரே, பரிசுத்த ஏக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க, தேசத்தை சுத்திகரிங்க, உங்களுடைய ரத்தத்தை தெளிங்க, நம்முடைய காரியத்தை செய்து முடிங்கப்பா. இந்திய தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனாப்பா அது எல்லாம் முற்றிலும் மாறட்டும் ஆண்டவரே. பொருளாதார நிலையிலே கீழே விழுந்து கிடக்கிற எங்கள் தேசம் மீண்டும் தூக்கி நிறுத்தப்படட்டும் அப்பா. ஆண்டவரே தலைவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுங்கப்பா. இந்த நேரத்தில் எப்படி காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஆண்டவரே இந்த ஞானத்தை ஆலோசனையை கத்த நீங்க கொடுத்து ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நல்ல நன்மைகள் கிடைக்கும்படியான கூட திட்டங்கள் ஆண்டவரே அரசாங்கத்தின் மூலமா ஏற்படுத்தப்பட கத்த நீங்க நல்ல ஆலோசனைகளை கொடுங்க. விமான போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து இல்லாதபடியே எவ்வளவு காரியங்கள் முடக்கப்பட்டு கிடக்கிறதப்பா. இதெல்லாம் மீண்டும் சரி செய்யப்படட்டும் ஆண்டவரே. அப்பா இதுல வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வேலை இழந்து நிற்கிறார்களே, இப்படிப்பட்ட வேலை செய்து கொண்டிருந்த பிள்ளைகள் எல்லாம் முடக்கப்பட்டு கிடக்கிறார்களே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை எல்லாம் பாருங்கப்பா. இந்த தேசத்துல கடந்து வேலை நிமித்தம் கடந்து வந்தவர்கள் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையோட ஊருக்கு திரும்பி போகாதபடிக்கு கத்தாவே ஆண்டவரே. அப்பா மனமிறங்கி மீண்டும் ப்ராஜெக்டுகள் தொடங்கப்பட மீண்டும் பிளான் எல்லாம் ஓபன் ஆகப்பட கத்திர உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த எண்ணெய் வளத்தை மீண்டும் ஆசீர்வதித்துக் கொடுங்க ஆண்டவரே. கத்தாவே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. கத்தா தேசத்தையும் அப்படியா ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தின் மீது கத்தருடைய கிருபை அதிகமா இருக்கட்டும். ராஜாவுக்கு நல்ல ஆலோசனைகள் உண்டாகட்டும் இந்த நேரங்களில் அப்பா. எல்லா காரியங்களும் திட்டமாய் நேர்த்தியாய் ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் நன்மையாய் கடந்து செல்லக்கூடிய திட்டங்கள் ஆண்டவரே ராஜாங்கத்தில் ஏற்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. கத்தாவே ஆலோசனைகள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஏனோ தானம் என்று அப்பா அறியாமல் புரியாமல் எதை செய்து விடாத படிக்கு தேவ ஆலோசனைப்படி ஆண்டவரே அப்பா நேர்த்தியாய் இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியாய் கூட கத்த ஞானத்தை கொடுங்கப்பா. கத்த தேசத்தை மறைத்து காத்துக்கொள்ளுங்க. கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கத்தர் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. மீண்டும் இந்த தாக்கம் அப்பா ஒரு பிள்ளைகளுக்கு வராத படிக்கு ஆண்டவரே கத்தர் இதிலிருந்து ஒரு பூர்ண விடுதலையும் தேசத்துக்கு கொடுங்கப்பா. தேசம் சேமம் அடையட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் நம்முடைய பரிபூர்ண சித்தம் செய்து முடிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சபைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மீண்டும் சபை திறக்கப்படும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆவிக்குரிய ஒரு மறுமலர்ச்சி உண்டாயிருக்க நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தங்களை உயர்த்தி கொண்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நடப்பித்த எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். அந்த ரங்கத்தில் ஒவ்வொரு நாளும் பிதாவை நோக்கி அபயமிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் நீங்க வெளியரங்க பாக்கி உங்களுடைய பலத்த காரியத்தை இந்த தேசத்தில் செய்யப்பா. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யப்பா. கொஞ்ச காலத்தில் ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்த யோவான் ஸ்நானங்களை போல இந்த தேசத்தில் அநேக யோவான் ஸ்நானங்களுக்கு எழும்பட்டும் ஆண்டவரே. கொஞ்ச காலத்தில் ஆண்டவரே பலத்த அற்புத அடையாளங்களை செய்த சேவான்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. கொஞ்ச காலத்தில் ஆண்டவரே ஒரு எழுப்புதல கொண்டு வந்த பிழிப்புகள் எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாய் கூட இந்த தேசத்துல ஆண்டவரே கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளை எழுப்பி பலத்த காரியங்களை செய்ய வேண்டுமாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் சபையை விட்டு அப்புறப்படுத்தப்படட்டும். கர்த்தருக்கு பிரியமான சபையாய் மாறட்டுப்பா. கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. முழு உலகத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உலக நாடுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரேசில், ஜெர்மன், ஸ்வீடன் ஆண்டவரே, சுவிட்சர்லாந்து, சைனா, மலேசியா, சிங்கப்பூர் ஆண்டவரே, இன்னும் ஐயா எல்லா நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐரோப்பா கண்டங்கள், ஆஸ்திரியா கண்டங்கள், ஆஸ்திரேலியா கண்டங்கள், ஆப்பிரிக்கா கண்டங்கள், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா கண்டங்கள் ஆண்டவரே, எல்லா கண்டங்களில் உள்ள ஜனங்களையும், 200 மேற்பட்ட நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் கத்தருடைய விடுதலை தேசங்களுக்குள் கடந்து செல்லட்டும். கத்தருடைய நாமம்
ஜனங்கள் மத்தியிலே பிரஸ்தாபம் பண்ணப்படட்டும். கர்த்தரே ஆண்டவர் என்கிற சுவிசேஷ ராஜ்யத்தின் பிரஸ்தாபங்கள் ஜனங்கள் மத்தியிலே கடந்து செல்லட்டும் ஐயா. ஒரு பெரிய திரள் கூட்டங்கள் சபையை நோக்கி ஓடி வரட்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. அப்படிப்பட்ட காரியமா இந்த நாட்கள் மாறட்டும். கர்த்தர் நீங்க மகிமைப்படத்தக்கதாய் பெரிய காரியங்களை செய்யப்பா. எங்களை எங்கள் குடும்பங்கள் ஆண்டவர் எங்களை சுற்றி இருக்கிற யாரும் எங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யப்பா. எங்களை நம்பி எங்களுக்கு இடத்துல உங்களுடைய பொறுப்புகளை கொடுங்க ஆண்டவரே. தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்களா? வேதத்தை வாசிக்கிறீங்களா? எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? தேவனை ஒவ்வொரு நாளும் தேடுற பிள்ளைகளா இருக்கீங்களா? இல்லை சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? அந்த நாட்கள் நாம் விசேஷமாய் இந்த பயத்துக்காக நாம் ஜெபிக்க போயிடும். அநேக தேவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் உலகத்தில் அநேக ஜனங்கள் இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸை பார்த்து பயந்து கொண்டிருக்காங்க. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று சொல்லி. கொரோனா வைரஸ் வந்தாலே ஒரு பிரச்சனை இல்லை, வந்தாலே பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு வந்துருமோ என்று சொல்லி ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என்னோட வேலை பார்க்குற ஒரு சகோதரன், அவனுக்கு வந்து கொரோனா பாசிட்டிவாக வந்துச்சு. அந்த குவாரண்டைனுக்கு போயிட்டு வந்துட்டு அவன் சொன்னால் எனக்கு 4 கிலோ வெயிட் ஏறி இருக்குன்ட்டு. 4 கிலோ உண்மையாக தான், நான் போய் சொல்லலை, உண்மையாக சொல்லலை. 4 கிலோ எனக்கு வெயிட் ஏறி இருக்கு அப்படின்னா. 21 நாள் போய் அந்த குவாரண்டைனில் இருந்துட்டு வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா ஒரு திடகாத்திரமாக வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த கொரோனா வந்தாலே ஒரு பிரச்சனையும் கிடையாது, வந்துருமோன்னு சொல்லி பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. யார் அதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, தேவன் நம்மளோட இருக்கிறார், அவ்வளோதான். இந்த கொரோனா கொரோனா என்று சொல்லி ஓவர் பில்டப் பண்ணி இன்றைக்கி வந்து ஜனங்களை ஒரு பயத்துக்குள்ளே, ஒரு நடுக்கத்துக்குள்ளே கொண்டு போய் கொண்டு இருக்கிறாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலியாத்துக்கு முன்பதாக இஸ்ரவேல் இராணுவமும் சவுல் ராஜாவும் அந்த கோலியாத்தை ஓவர் பில்டப் பண்ணி அவனுக்கு பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீது பாருங்கள், அதை குறித்து அவனுக்கு ஒரு பயமும் இல்லை. கோலியாத்தை பார்த்து இவன் எனக்கு நாய்க்கு சமமானவன் என்று சொல்லி ஒரு கல்லால் அந்த கோலியாத்தை வீழ்த்துகிறான். அதே போல தான் இன்னைக்கு உலகமே கொரோனா என்று சொல்லி பயந்து கொண்டிருந்தாலும் தேவ பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் அதை குறித்து ஒரு பயமும் அவசியமே இல்லை. இன்றைக்கி உலகம் தான் அதை ஓவர் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கு. தேவ பிள்ளைகள் சில பிள்ளைகளுக்கு அதை பாதிக்கப்பட்டிருந்தால் கூட போய் நல்லா அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி நல்லா தேவனோடு இருந்து நல்லா செபிக்கவும் நல்ல வேதத்தை வாசிக்கவும் நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு உள்ளே நமக்கு ஒரு பாசிட்டிவ் தேவன் அனுபவிச்சிருக்கேன்னா அதை நான் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய நேரமாக நாம் எடுத்து நான் தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு தேவ பலத்தோட நாம் கடந்து வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதனால் அந்த பயத்தை, அந்த கொரோனாங்கிற பயம் வந்து மைண்டில் இருக்க அதை தூக்கி எடுத்து போடுங்க. அதை குறித்து யாரும் எதுவும் நினைக்காதீங்க. அதுதான் அந்த நாட்கள் நமக்கு மிக மிக முக்கியம். கோலியாத்தை எப்படி வீழ்த்த தாவீதுக்குள்ளே ஒரு பயமும் இல்லை. அவன் சின்ன பையன், வாலிபன், யுத்தம் செய்து பழக்கம் இல்லை. ஆனால் அவனுக்குள்ள பயமே கிடையாது அந்த கோலியாத்தை எதிர்த்து நான். அதே போல் தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் இந்த கொள்ளை நோய், இது இந்த கொரோனா வைரஸ் மாத்திரமே, இனி வரக்கூடிய நம்ப சம்பவங்கள், இனி உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் எதிர்த்து நின்று நாம் ஜெயம் பெறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனை சார்ந்து கொள்ளும் போது இதை குறித்து எந்த ஒரு பயமும் இருக்காது. அதனால் ஒரு விஷயம், நாம் எல்லாம் கண்களை மூடி தேவனை அறிந்த ஜனங்கள், அறியாத ஜனங்கள், அநேக பிள்ளைகள் ஒரு பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கா. எதிர்காலம் என்ன ஆகுமோ, வேலை இழந்து விடணும், வேலை போனதுக்கப்புறம் என் குடும்பத்தை எப்படி நடத்துவோம் என்று சொல்லி அநேக ஒரு பயத்தோடு அந்த பயத்தை கொண்டு வருகிறது பிசாசின் ஆவி. ஜனங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வந்து ஜனங்களை விழத்தலைகள் ஒரு பிசாசின் ஆவி. நாம் அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தெய்வந்த நாட்களில் தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அற்புதமாய் காத்துக்கொள்ள முடியாது, பயத்திலிருந்து விலக்கிக் கொள்ள முடியாது. விரிவாக நம்ம எல்லாம் தெய்வ நோக்கி நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவர், நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற யாரெல்லாம் ஆண்டவர் ஒரு பயத்தின் பிடியில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் கர்த்தர் அற்புத சுகத்தை, விடுதலையை கொடுக்க முடியாது ஆண்டவரே. எல்லா பயத்தையும் தேவரே எடுத்துப்படும் முடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பா ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிற மனுஷன் ஆண்டவரே செழிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உண்மை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை அப்படியே ஆசீர்வதிக்க முடியாக செபிக்கிற எல்லா பயத்தின் ஆவிகளை
கர்த்தரை எடுத்துப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலவான்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. பா கோலியாத்தை தாவீதை எப்படி ஆண்டவரே உம்மோட உம்முடைய துணை கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே பா வீழ்த்தினானோ அதே போல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தேவ பலனோடு தேவ துணையோடு ஆண்டவரே எல்லா தங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆண்டவரே பிள்ளைகளாய் தேவரே ஆண்டவரே பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே பா பயத்தை கொண்டு வரப்படாத பிசாசு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை அது கிரியைகளை கட்டிந்தா பிறப்படுத்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் கூட நீங்க நடத்துங்க வழி நடத்துங்க எல்லாவற்றையும் உடைய சம்மதத்தில் ஒப்பு கொடுக்குறான். கர்த்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க எல்லாவற்றையும் நல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் அநேக நபர்களை நாங்கள் சந்திக்கிறோம். அநேகருடைய ஃபோனில் பேசுகிறாங்க. கடந்த வாரத்தில் கூட ஒரு சகோதரன் தேவனை அறியாத ஒரு சகோதரன் தன் வாழ்க்கை இந்த கொரோனா வைரஸ் வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு ஒரு பயம் பயங்கரமான ஒரு பயம் நான் மரித்து போக வேண்டும் என்று சொல்லி இருக்கிற நிலமையில சகோதரன் அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவனுக்காக ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் போது அற்புதமாக தேவன் விடுதலை கொடுத்தார். அந்த பயத்திலிருந்து ஒரு நாள் ராத்திரியில் அந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு ஒரு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு ஆனால் நீங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கலாம். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் வேத வார்த்தைகளாக நாம் கடந்து சொல்வோம். அதே போல் இந்த சபைகள்லாம் சீக்கிரம் திறக்கப்பட முடியாது. நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம் வரக்கூடிய மாதத்திலே தேவன் சபைகளை மீண்டும் திறந்து நாம் ஆராதிக்க முடியாத ஒன்று கூடி ஒரு மனதோடு நாம் தேவனை ஆராதிக்க முடியாத காரியங்களை மாற்றி போட வேண்டும் சொல்லி விசுவாசிக்கிறோம். நீங்களும் அதற்காக செபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே நாங்கள் மீண்டும் ஆண்டவரே சபையாய் கூடும்போது பரிசுத்த அலங்காரத்தோடு வந்துவோமே நாங்கள் தொழுது கொள்வோம் என்று சொல்லி உங்களோட வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்துக்காக வாஞ்சியுங்கள். இருக்கிற எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையில் விட்டு விலகி தேவனுக்கு பிரியமில்ல ஒரு பரிசுத்தோடு வந்து தேவனை ஆராதிப்போம் என்று சொல்லி ஒரு ஜபத்தோடு இருங்க. கர்த்தர் அப்படியா எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். இதனால் நம் வேத வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். எடுத்துக்கொள்வோம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5:1-8 உள்ள வசனங்களை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:1-8 உள்ள வசனங்கள் எல்லாம் பைபிளை கையில் எடுத்துங்க. 6 இருக்கிற சனங்கள் யாரும் சும்மா வேடிக்கை பார்த்துருக்கிறா பைபிள் எடுத்து எங்களை வாசிக்கும் முடியாக கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. 8 அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்த தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும்போது 3:4 அவனுடைய காரியங்களை குறித்து சொல்லும் போது அவனை சங்கிலிகளால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் அப்படிதான். நம்மளோட பிரச்சனைகளை அடக்க ஒருவராலும் கூடாது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கும்போது எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு விஷயம் கண்களை முடிஞ்ச வாத்திக்கா தேவன் நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே பார்வையான நாளுக்காக நன்றியோடு மெத்ததுக்கு இந்த ஆராதனை வேலையும் நன்றியோடு மெஸ் தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இன்னொரே இந்த வாசித்த வசனங்களை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய சத்தம் இந்த நேரத்தில் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம்ப்பா. தேவரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல நீர் விரும்புகிறார். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவரே விரும்புகிறீரோ உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். தடைகளை மாற்றிப்படுங்க. அடிமை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. எல்லாவற்றையும் நல்ல கதை இயேசு கிறிஸ்துவை கேட்டு செபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே.
ஆமென். அருமையான ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களிலே நடந்த ஒரு அற்புதத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்க நாம் வாசிக்க கேட்டோம். இதே சம்பவத்தை நீங்க லூக்கா 8 அதிகாரத்திலும் வாசிக்க முடியும். இதே சம்பவத்தை அவர் லூக்காவும் எழுதியிருப்பார், மத்தேயும் எழுதியிருப்பார். இப்ப நம்ம இந்த மார்க் சுவிசேஷத்துல பார்க்கும்போது இந்த மனுஷன் வாழ்க்கையில பார்த்தோம் என்றால், நான் சொன்ன போல இந்த 3வது வசனத்திலும் 4வது வசனத்திலும் அவனுடைய குடியிருப்பு அவனுடைய சங்கிலிகளால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தர விலங்குகளாலும் சங்கிலால் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறைத்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. இன்றைக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையிலே கடந்து வந்தால், அவர் நம் நடுவில் இருக்கிறார். நம்ம நடுவில் இருக்கும்போது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை தேடி வரும்போது அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இல்ல ஒரு மனுஷன் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை தேடி போகும்போது, ஆக்சுவலா எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவர் தான் முதலாவது அந்த மனுஷனை தேடி வருகிறார். அவர் தேடி வருகிற அந்த நேரத்தை அவன் புரிந்து கொண்டால், அவன் அந்த சத்தத்தை அவன் கேட்டு அவரை தேடி போகும்போது அவனோட வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் தான் அந்த கடைசி பிரயாணத்துல, எருசலேமே எருசலேமே உன்னை அநேக தர நான் வந்து தேடி வந்த கோழி தன் குஞ்சுகளை எப்படி மூடி பற பாதுகாப்பது அதே போல அவனை பாதுகாக்குவேன், ஆனா உனக்கோ மனமில்லாமல் போயிட்டு என்று சொல்லி ஆண்டவருங்க வேதனைப்பட்டார். அதே போல இந்த நாளிலும் எத்தனை பிள்ளைகள் இந்த பூமியில உண்ட எல்லாரையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தேடி போகிறார். அவளை ரட்சிக்கும்படியாக, அவளோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றிப்படும்படியாக, அவளோட வாழ்க்கையை விடுதலையை கொடுக்கும்படியாக அவர்களை ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேடி போகிறார். அந்த ஜனங்களுக்காக தான், அழிந்து போகிற ஜனங்களுக்காக தான், பாவத்திலே சாபத்திலே வாழ்கிற ஜனங்களுக்கு தான் அவர் அந்த பரலோக மகிமையை விட்டு இந்த பூமிக்கு கடந்து வந்து அந்த கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனையை ஊற்றி கொடுத்தார். தன் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை இந்த சிலுவையில் ரத்தத்தை சிந்தார். தன் ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டுக்கொள்ளும்படியாக அவர் இந்த சிலுவையில் தன்னை அர்ப்பணித்தாருங்க. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்தாலும் சரி, நீங்கள் அவரை தேடி போகும்போதும் உங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக இருக்க, இங்க இந்த மனுஷனோட வாழ்க்கை அசுத்தாவி பிடிச்ச மனுஷனோட வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வருவதை பார்த்து அவன் தேடி ஓடுகிறான். ஆனாலும் அவனுக்குள்ள இந்த பிசாசு அவன் விடுதலை பெறாமல் அவனுடைய ஜெபத்தை டைவெர்ட் பண்ணுகிறான். அந்த பிசாசு நீ எங்களுக்கு ஒன்றும் செய்யாதே, எங்களை விட்டு நீ போ என்று சொல்லி அந்த பிசாசு அங்க சொல்லுவதை நான் பார்க்க முடிகிறது. அதுல அந்த பிசாசு சொல்லுவான் பாருங்க, ஜீவனுள்ள தேவன் பேர்ல உனக்கு ஆணை. ரகசியங்களை தெரிஞ்சிருப்பான் போல இருக்கு பிசாசு. அதனால ஆண்டவர இயேசு கிறிஸ்து சொல்லும் போது தேவன் நாமத்தினால அங்க ஆண்டவர இயேசு கிறிஸ்து அவன் ஜபத்தை கேட்கிறான். நீங்க வந்து ஆண்டவர இயேசு கிறிஸ்து மத்தேயு 26 ஆண்டவர் அங்க அந்த காவல் படுத்தி கொண்டு போய் நிறுத்தும் போது பிரதான ஆசன்பா நிற்கும் போது இயேசு பேசாமல் இருந்தார் என்று சொல்லி 26:63-64 வாசிங்கன்னா, இயேசு கிறிஸ்து பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசன் ஆண்டவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து தான், அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். உடனே ஆண்டவர் வாயை திறந்து அங்கே பதில் சொல்லுவார். அதுவரையும் பேசாமல் இருந்த தேவன் தேவன் பேரில், ஜீவனுள்ள தேவன் பேரில் நான் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன்னு சொல்லும்போது வாயத்தை வந்து சொல்லுவான். அதே போல இங்க பிசாசு பாருங்க, ஜீவனுள்ள தேவன் பேல ஆணை என்று சொல்லி சொல்லி அவனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்து அப்படியாக அவனை துரத்துகிறான். ஆக்சுவலா அவன் என்ன கேட்பான், லூக்கால போய் வாசினா, எங்களை பாதாளத்துக்கு நீ அனுப்பிவிடாதும் அப்படி என்று சொல்லி அந்த பிசாசு கேட்கும். எங்களை பாதாளத்துல கொண்டு போய் சிறைப்படுத்தாதே, தங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாத படிக்கு அவைகள் அந்த பிசாசின் கூட்டம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறது. அப்படியாக அவர் இந்த பண்டுக்களை அனுப்புற மாண்டு பண்ண வேற காரியம். ஓகே, இப்ப இங்க நான் பார்த்தோம் என்றால், இங்க அந்த மனுஷன் வாழ்க்கையில பார்த்தோம் என்றால், அவனை சங்கிலியால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது என்று சொல்லி நான் வாசிக்க கேட்டோம். இந்த நாட்கள் நம்மளோட வாழ்க்கையிலும் சிலரோட வாழ்க்கையில பார்த்தோம் என்றால், சில பிரச்சனையோட வாழ்க்கையிலே அது மாறி போவதற்கு இல்லை, அது அந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு ஒருவராலும் கூடாமல் இருக்கும், யாராலும் உதவி செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம்,
இல்ல வேலை பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல வியாதி, அவளோட சரீரத்துல கூட வியாதிகள் எவ்வளவோ டாக்டர்கிட்ட போனாலும் நம் வேதத்துல அநேக நபரை பார்க்கலாம். 12 வருஷம் பெரும்பாட்டுல ஸ்திரீ, இந்த 38 வருஷமாக இருந்த மனுஷன் அநேக மருத்துவத்தில் கடந்து சென்ற போதிலும் அந்த பிரச்சனைக்கு நம்ம அந்த வியாதிக்கு ஒரு பிரச்சனை ஒரு தீர்வு இல்லாமல் அந்த வியாதியில் அந்த பிரச்சனையில் அவர்கள் கட்டப்பட்டு இருந்தார்கள். அதே போல பிள்ளைகளோட வாழ்க்கை, பிள்ளைகளோட வாழ்க்கையை குறித்து பிள்ளையோட வாழ்க்கை அவளோட காரியங்கள் கிரியைகள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக பெற்றோர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். இந்த நாட்களில் எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீங்கள் இருந்தால் கூட அந்த பிரச்சனையை மாற்றி போடக்கூடிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நம்மோட உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கட்ட ஒருவனாலும் கூடாது. இந்த அதாவது மனுஷ பலத்தை காட்டிலும் அந்த பிரச்சனை பயங்கரமான ஒரு பிரச்சனையாக காணப்பட்டது. மனுஷன் எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கு என்று சொல்லி மோசே போய் தேவ சமூகத்துல புலம்புவது போல சில மனிதனோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை அவர்களுக்கு மிஞ்சின பாரமாக இருக்கும். அவருடைய பலத்தை காட்டிலும் மனிதருடைய பலத்தை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னால் எல்லா மனுஷனுடைய பலத்தை காட்டிலும் அவனுடைய பிரச்சனை பயங்கரமாக இருந்தது. ஆனால் அப்பேற்பட்ட பிரச்சனையும் அன்றைய இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தையினாலே அந்த மனுஷனை பார்த்து நீ போ பிசாச என்று சொல்லும் போது அந்த பிசாசு அவனோட வாழ்க்கையை விட்டு கடந்து போய் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த அநேக பிரச்சனைகள் அதாவது இந்த மனுஷனோட வாழ்க்கையில நீங்க வாசிங்கன்னா அவனை குறித்து வேதம் சொல்லி 5:9 வாசிக்கலாம். நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியினால் சில மனிதனுடைய வாழ்க்கை பிரச்சனை அப்படிதான் இருக்கும். அநேக பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எந்த இடத்துல ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், குடும்பமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தங்கள் சரீர சுகமாக இருக்கட்டும், எல்லா இடத்துல ஒரு பிரச்சனையோடு அநேக பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் உண்டு. சில பிரச்சனைகள் யார் இடத்துல சொல்ல முடியாது. நம்மளுடைய பாரத்தை யார் இடத்துலாவது இறக்கி வைக்கலாம் என்று சொல்லி நினைத்தால் கூட அந்த பிரச்சனையை சொல்ல முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அது இருந்து கொண்டிருக்கும். அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கும். கண்பான தெய்வ பிள்ளைகளை, அப்படி யாராவது உங்களோட வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா அநேக பிரச்சனைகளால் நான் கட்டப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் உண்டு, ஒருவராலும் அந்த பிரச்சனை என்னை விடுவிக்க கூடாமல் போயிட்டு, ஒரு மனிதர்களும் எனக்கு உதவி செய்யக்கூடாமல் போய்விட்டு என்று சொல்லி நீங்கள் இருந்து கொண்டிருந்தீங்களா? இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் வா என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை தேடி நீங்கள் சொல்லும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, இந்த பிரச்சனையிலிருந்து என் தேவன் மாற்ற அவரால் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது அந்த பிரச்சனைகளை தேவன் மாற்ற, அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், சிலரோட வாழ்க்கையில பிசாசு தொல்லைகள், செய்வினைகள், பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், இதனால கட்டப்பட்டிருக்க அநேக பிள்ளைகளோட வாழ்க்கைகள் உண்டு. என்ன செய்ய வேண்டும், எப்படி இதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி திகைத்து தெரியாமல் நின்று கொண்டிருக்க யாராக இருந்தாலும் நீங்க ஆண்டவரை நோக்கி, நீங்க உண்மையாய் நோக்கி கூப்பிடும் போது அந்த பிரச்சனைகளை மாற்றி எது உங்களோட வாழ்க்கையில பிரச்சனையாக இருந்ததோ அதையே தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. அதுதான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த பிரச்சனையை நம்மளோட வாழ்க்கை விட்டு மாற்றி போட முடியாதுல்ல, அந்த பிரச்சனையை மாற்றி அதையே தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். அது அவராலே மாத்திரம் கூடும், வேற ஒருவராலும் கூடாது. இந்த மனுஷனோட வாழ்க்கையில தான் நீங்க இஸ்ரேல் ஜனங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு புறப்பட்டாங்க. யாத்ராமம் 14 நாம் எடுத்தோம்னா எது அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு மோசே அவர்களை அப்படியே நடத்தி கொண்டு வரும்போது அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் நின்று கொண்டிருக்கிறது. அந்த செங்கடலுக்கு முன்பதாக அந்த ஜனங்கள் திகைத்து அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பார்வோன் சேனையை பின்னாடி அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. துரத்தி கொண்டு வரும்போது அவர்கள் திகைத்து நின்று கொண்டார்கள். செங்கடல் ஒரு வனாந்திரம் அடைத்து போட்டது, கடல் செங்கடல் அவர்கள் அடைத்து போட்டது என்று சொல்லி அங்கே பார்வோன் சொல்லிக்கொண்டு அவர்கள் எல்லாரையும் நாம் போக விடக்கூடாது என்று சொல்லி துரத்தி கொண்டு அந்த எகிப்தின் சேனை வந்து கொண்டிருக்கிறது. ஜனங்களோ ஒரு தத்தளிப்பில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு உயிரை தங்கள் கையில பிடித்து கொண்டிருக்கிறார்கள்.
நான் ஏற்கனவே சொன்ன ஒரு மெசேஜ்ல சில நேரங்களில் தேவன் நமக்கு நம்மளை விரும்பாத இடத்துல கொண்டு போய் வைத்து தேவன் தன்னுடைய அற்புதத்தை செய்கிறவராக இருப்பார். நமக்கு பிரியமில்லாத இடத்துல கொண்டு போய் வைத்து அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பயன் இருக்கு பார்த்தீங்களா, பிரச்சனையை பார்த்து பயந்து கொண்டே இருக்கும் அந்த பயத்தை நம்மளோட வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவார். அதற்காக ஆண்டவர் என்ன சில சூழ்நிலைகள் தேவன் நம்மை நடத்துவார், சில பாதைகளை தேவன் நம்மளை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் அந்த செங்கடலுக்கு முன்பதாக அந்த செங்கடல் அவர்களுக்கு தடையாக நின்று கொண்டே இருக்கிறது. அந்த செங்கடலுக்கு முன்பாக நீங்க நிக்க பின்னாடி பார்வன் சேனை துரத்தி கொண்டு வருகிறது, மறித்து போயிருமோ என்று சில அங்கலாய்த்து கொண்டிருக்க. ஆனால் ஆண்டு அந்த செங்கடலை இரண்டாக பிரித்து அந்த வசனத்தை வாசினா அந்த தண்ணீர் வந்து வலது புறம் இடது புறம் அவளுக்கு மதிலாக நின்று கொண்டிருக்குமா. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போவதற்கு தடையாக இருந்த செங்கடல் அந்த தண்ணீர் அது இரண்டாக பிரிந்து மதிலாக. ஏன் அங்க மதிலாக நின்று கொண்டிருக்கா? சிலப்ப கடல்ல நமக்கு நன்றாக தெரியும் அதிக விஷமுள்ள ஜீவராசிகள் உண்டு, ஜீவ ஜந்துக்கள் உண்டு. அதனால இந்த ஜனங்களுக்கு பாதிப்பு வராதபடிக்கு தண்ணீரை அங்க மதிலாக மாறுகிறது. அதுதான் ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதம். பிரச்சனை இதுதான் பிரச்சனை வாழ்க்கையில், இது இந்த பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை நான் எப்படி கடந்து போவேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தால் நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இன்றைக்கு எந்த பிரச்சனை உங்களோட வாழ்க்கையை அலக்களித்துக் கொண்டிருக்கிறதோ, எந்த பிரச்சனையில ஒரு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த பிரச்சனையை தேவன் மாற்றி போட்டு அந்த பிரச்சனையை உங்களுக்கு ஒரு பேஸாக வைத்து தேவன் உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவனை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். அவரையே நீங்கள் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக, பிரச்சனையை நோக்கியும் பார்க்காதீர்கள், பிரச்சனையை நீங்கள் பார்க்காதீங்க, பிரச்சனையை மாற்றிப்படக்கூடிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது அந்த பிரச்சனையை உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையில் அந்த தண்ணியை மதிலாக நிறுத்தி இந்த ஜனங்களை கடந்து போகும்படியாக செய்தார். மீண்டும் அந்த ஜலத்தை திருப்பி விட்டார். இஸ்ரவேல் எகிப்தின் சேனை என்று அழிக்கப்பட்டு போனிச்சு. எந்த பிரச்சனை வாழ்க்கையின் நிம்மதியை கிடைத்து கொண்டிருக்கிறதோ அந்த பிரச்சனையை ஆண்டவனுக்கு ஆசீர்வாதத்தின் அஸ்திவாரமாக மாற்ற அவராலே முடியும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனையை நோக்கி பார்க்காதீங்க, அது உங்களை நடத்தி அது எந்த சூழ்நிலைகளை உங்களை கொண்டு போய் வைத்திருக்கு என்று சொல்ல அதை பார்க்காதீங்க. அதை காட்டிலும் அதை மேற்கொள்ளக்கூடிய தேவனை நீங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ளும் போது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவங்களோட வாழ்க்கையில் சூழ்நிலைகளை மாற்றிப்படக்கூடியவராக இருக்கிறார். இந்த மனுஷனோட வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் அவனுக்கு அநேக பிசாசுகள் அவனோட வாழ்க்கையில் இருந்தனால தான் அவன் தன் வாழ்க்கையை தன்னுடைய குடியிருப்பை அங்கு கல்லறையில இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களிலே இந்த பிரச்சனைகள் அதிகமாகும் போது மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனையை ஒரு காரணமாக்கி பாவம் செய்வதற்கு தங்களை விட்டு கொடுக்கிறார்கள். என் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை என்று சொல்லி தங்களை பாவ வாழ்க்கைக்கு தங்கள் அந்த பாவ சந்தோஷத்தில் வாழ்வதற்கு இந்த பிரச்சனையை ஒரு காரணமாக்கிடுவாங்க. பிரச்சனையை காரணமாக வச்சு என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நான் ஒவ்வொரு நாளும் சாராயத்தை நாடி போகிறேன், மதுவை நாடி போகிறேன் என்று சொல்லுகிற அநேக பிள்ளைகள் உண்டு. இந்த பிரச்சனை இந்த சிந்தனையிலிருந்து என் மைண்டு டைவெர்ட் ஆகும்படியாக நேரங்களை பாவத்தில் செலவு பண்ணக்கூடிய, விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் செலவு பண்ணக்கூடிய பிள்ளைகள் உண்டு. இன்னும் இந்த யூடியூப்ல தேவையில்லாத சேனல்ஸ் தேவையில்லாத காட்சிகளை பார்த்து இதுக்கெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்று சொல்லி தங்களை பாவத்துக்கு விட்டு கொடுக்கிறவளாக இருக்கிறார்கள். ரிலாக்ஸ் பண்ணும்படியாக, கொஞ்ச நேரம் அந்த பாவத்திலிருந்து ரிலாக்ஸ் ஆகும்படியாக தங்களை பாவத்துக்கு, அப்படி யாராவது இன்னைக்கு நீங்க இருந்தீங்கன்னா தங்களை பாவத்துக்கு யாராவது விட்டு கொடுத்து
இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும், இந்த பாவத்திலிருந்து ஒரு ரிலாக்ஸ், இந்த பாவ அந்த சிந்தனையிலேருந்து இல்லாமல் அந்த வேதனை இல்லாமல் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சில பாவத்தை நீங்கள் செய்கிற பிள்ளைகளாக இருந்தீர்களால் இன்றைக்கு நீங்கள் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இந்த மனுஷன் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம் இந்த மார்க் 5 ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த கல்லுங்கிற இடத்துல அந்த கல்லுங்கிற வார்த்தையை தூக்கிட்டு பாவத்தினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். தனக்கு இருக்கிற பிரச்சனையினாலே என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் பாவத்தினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. யாராக இருந்தாலும் தேவனை அறிந்த ஜனமாக இருக்கலாம், தேவனை அறியாத ஜனங்கள் புறஜாதி கூட தங்கள் வாழ்க்கையில் கூட பிரச்சனையிலிருந்து ரிலாக்ஸ் ஆகும்படியாக அநேக பாவத்துக்கு தங்களை விட்டு கொடுக்கிறவர்கள் உண்டு. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, அந்த பாவம் மேலும் மேலும் உங்களை அதிக வேதனைப்படுத்துமே ஒழிய அது ஒரு நாளும் உங்களுக்கு விடுதலையை கொடுக்காது, நிரந்தர விடுதலையை கொடுக்காது, உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கவே கொடுக்காது. இந்த மனுஷன் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்ட அநேக பிள்ளைகள் பாவத்துக்கு இடம் கொடுத்து பாவத்தினாலே தங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட ஜனங்களை தான் தேவன் இந்த நாட்டில் அழைக்கிறார். நீ மனம் திரும்ப வேண்டும், நீ என்னிடத்தில் திரும்ப என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிரச்சனைகளை காரணமாய் காட்டி நீ பாவம் செய்து கொண்டிருந்தால் அந்த பாவத்தை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். யாராக இருந்தாலும் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி நீ வாசினா ஓசியாவின் புஸ்தகம் 13:9 வாசிக்கலாம். 1058 ஓசியா 13:9 இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இஸ்ரவேலை நீ கேடு உண்டாக்கி கொண்டா, என்ன கேடு இந்த ஜனங்கள் செய்தார்கள் என்றால், நீங்க அந்த ஜனங்கள் எனக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி சாமுவேலை பார்த்தார்கள், முறுமுறுப்பார்கள், தேவனை பார்த்து முறுமுறுப்பார்கள், மற்ற தேசத்தாரை போல எங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று சொல்லி அப்படி அவர்கள் முறுமுறுக்கிற அந்த சத்தத்தை கேட்டு தேவன் அவளுக்கு கொடுப்பானாலும் அந்த ராஜாவினால் அவளுக்கு ஒரு பிரயோஜனம், அந்த ராஜாவே அந்த ஜனங்களோட வாழ்க்கைக்கு பிரச்சனையாகி மாறி விடுவான். தேசத்தில் விக்கிரகங்களை கொண்டு வந்து பில்லிசூனியத்தை நாடி போற ஒரு மனுஷனாய் மாறினாலே தேசம் எதிரிகளால் சூழப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் காணப்படும். அப்படிதான் நீங்க வாசினா அந்த ஓசிய 13:11 வாசிக்கலாம். நான் கோபத்தில் உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் கோபத்தில் சவுல் ராஜா கோபத்தில் கொடுத்த அவனுடைய முறுமுறுப்பை நிமித்தம், நீ வாதாடல் நிமித்தம் கோபத்தினால் நான் ராஜாவை கொடுத்தேன். ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னதும் உன் சந்ததியின் ராஜாக்களை புறப்பட பண்ணுவேன். இந்த சனங்கள் காத்திருந்தால் நல்ல ஒரு ராஜாவை தேவன் முதலாவது கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். பின்பதாக தாவீதை தெரிந்து கொண்டு அவனை உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்த, ஒருவேளை தாவீது உருவாகிற காலத்துக்கு இந்த ஜனங்கள் காத்திருக்காமல் போய்விட்டார்கள். தேவன் இந்த நாட்கள் நம்மளோட வாழ்க்கையில தேவன் சில காத்திருப்பு காலங்களை வைத்திருப்பார். சில ஆசீர்வாதங்கள் நம்மளோட வாழ்க்கையில கடந்து வருவதற்கு சில காத்திருப்பு காலங்களை வைத்து அந்த காத்திருப்பு காலத்தை காத்திருக்க முடியாமல் தங்களுடைய சுய புரோஜனத்தினாலே அந்த காரியங்களை தேடி போகும்போது அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாய் மாறுகிறது. தேவ ஆலோசனை கேட்காமல் தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுக்காமல் தாங்களே தங்களோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேடி போகும்போது அதுவே அவர்களுக்கு பிரச்சனையாக மாறுகிறது. அதனால இங்க ஆண்டவர் சொல்வார், இஸ்ரேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. கண்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு எந்த பிரச்சனை நீங்க வாழ்ந்து கொண்டு எந்த பிரச்சனையை காரணமாய் வைத்துக் கொண்டு நீங்க பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு நீங்கள் கேடு உண்டாக்கி கொண்டு இருக்கிறீர்களோ தேவன் சொல்கிறார், உனக்கு என்னிடத்தில் சகாயம் உண்டு, நீ என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லி சொல்கிறார். இந்த ஓசியா 14:1-2 வாசிக்கும் போது, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில்
வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்ப திரும்புங்கள். அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை உமக்கு செலுத்துவோம் என்று சொல்லி அங்கு ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் திரும்பு, நீ என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொன்னார். கண்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் தேவனமாய் திரும்பும்படியாக, உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய், உன் பாவத்தினாலே விழுந்தாய். அந்த மனுஷன் பிசாசுக்கு வந்து அநேக பிசாசுகள் தான், அவன் இடம் கொடுத்தனால தான் பிசாசு உள்ளே வருது. பிசாசின் கிரியைகள் இச்சைகளை நிறைவேற்றும்படியாக அவன் தன் வாழ்க்கையில் இடத்தை கொடுத்தனால தான், அவன் பாவத்துக்கு இடத்தை கொடுத்தனால தான் பிசாசு அவன் வாழ்க்கையில கடந்து வந்து அவனை அந்த வேதனைக்குள்ள கொண்டு போகிறான். பாவத்துக்கு இடம் கொடுத்தோம்னா பிசாசு நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வந்து அநேக பிரச்சனைகளை கொண்டு வருவான். அதுதான் ஆண்டவர் சொல்ல, வார்த்தைகளை கொண்டு நீ கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி சொல்லி அவரை நோக்கி தேவரே எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். ஆண்டவருடைய அங்கீகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் கிறிஸ்துவன் என்று சொல்லுவதெல்லாம் நமக்கு வந்து கிறிஸ்தவர்களாக தேவன் நம்மளை அங்கீகரிக்க வேண்டும். நம்மளுடைய குடும்பத்தை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். நம்மளுடைய வேலைகளை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். நம்மளுடைய ஊழியத்தை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். நம்மளுடைய ஆராதனைகளை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். நம்மளுடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் கடமைக்காக செய்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கக்கூடாது. தேவன் நம்மளை அங்கீகரிக்கும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வரும். தேவ அங்கீகாரம் இல்லாமல் நாம் எதை செய்தாலும் அதில் ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம் இருக்காது. இப்போ தேவன் நம்மளை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நம்ம அக்கிரமங்களை அவர் நீக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அவர் நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னிக்க முடியாமல் நாம் அவரிடத்தில் வார்த்தைகளை கொண்டு திரும்ப வேண்டும். நீங்கள் அவரிடத்துல திரும்பாம அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிக்காமல் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பரலோக ராஜ்யத்துக்குண்டான அந்த உன்னதத்துக்குண்டான ஆசீர்வாதம், ஹெவன்லி பிளஸ்ஸிங் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அக்கிரமங்களை நீக்கி தேவன் உங்களை அங்கீகரித்தால் மாத்திரமே முடியும். இந்த பூமிக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில் வருங்க. நீங்கள் நல்லா கஷ்டப்பட்ட வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் தேடி வரும். தேவனை ஆராதிக்க ஜனங்கள், தேவனுக்கு விரோதமாய் வாழக்கூடிய ஜனங்கள், தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் கூட இந்த நாட்களில் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆனால் பரலோக ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைப்பது என்பது தேவன் அவளுடைய அக்கிரமங்களை மன்னிக்காத வரைக்கும் பரலோக ஆசீர்வாதம் அவங்களோட வாழ்க்கையில் கடந்து வராது. இப்போ தேவன் நம்மளை அங்கீகரிக்க வேண்டும் என்றால், நம்மளை அங்கீகரிக்க, நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய ஊழியத்தை தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் நீக்கி நம்மளை சுத்திகரிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் அவரிடத்துல போய் மனதார நாம் அறிக்கைப்படி ஆண்டவரே இந்த அக்கிரமம் இந்த சனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லி நீங்கள் இப்படி உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும், திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இன்றைக்கும் தேவன் இப்படியாவிட்ட ஒரு மனம் திரும்பலே நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை பிரச்சனை என்று சொல்லி அந்த பிரச்சனை மாறட்டும் மாறட்டும் என்று சொல்லி நீங்கள் செபிப்பதை காட்டலும், ஆண்டவரே என்னை நீர் மாற்றும், இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் வருவதற்கு நான் என்ன அக்கிரமத்தை சுமந்து கொண்டிருக்கணும், என்ன பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கணும், அந்த பாவத்தை விட்டு என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நீங்கள் சுத்திகரிக்கப்படவங்களை ஒப்புக் கொடுங்க. சுத்திகரிக்கப்படவங்களை ஒப்புக் கொடுக்கும் போது தான் தேவன் உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து உங்களை அங்கீகரித்து இந்த பிரச்சனையை உங்களை விட்டு மாற்றி போடுவார். எல்லாம் நீங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தில் எந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அற்புதங்களை அவனுடைய பிரச்சனையை மாற்றி போடுவதற்கு முன்பு அவனுடைய பாவத்தை மன்னிப்பார். முதலாவது பாவத்தை மன்னித்து தான் அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொடுப்பார். நம்ம தேவ பிள்ளைகள் நம்மளோட வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிற பிள்ளைகளாக தேவன் தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அவருடைய சமூகத்தில் மனம் திரும்ப வேண்டும். நாட்களில் திரும்பும்படியாக தேவன் நம்மளை அங்கீகரிக்கும்படியாக நாம் திரும்பும்படியாக தேவன் இந்த நாட்களில் வாஞ்சிக்கிறார். இயேசு இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார், வாருங்கள் என்று சொல்லி. நீங்கள் வந்து மத்தேயு 11:28 வாசிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் என் அண்டையில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி சொல்கிறாய்.
என்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாட்களை உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். பிரச்சனைகளிலும் பாடுகளிலும் உபத்திரவும் வேதனை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல. என்னென்ன பாரத்தை என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இயேசு இந்த நாட்களில் உங்களை அழைக்கிறார். அவரிடத்தில் வரும்போது அவர் ஒரு மெய்யான ஒரு விடுதலையை கொடுக்கிறாரு. யோவான் 8:34-36 வசனங்களை வாசிக்கும் போது குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அடிமையானவன் என்றென்றைக்கு வீட்டிலே நிலைத்திறான் குமாரன் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறான் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் மெய்யாகவே விடுதலையாங்க. ஆண்டவர் அழகாக வச்சிருக்கார் பாருங்களேன். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவம் செய்கிற மனுஷன் அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்படியாப்பட்ட அடிமை வீட்டிலே நிலைத்திறான். தேவனுடைய வீட்டில நிலைத்திருக்க மாட்டான், அவனுடைய வீட்டில நிலைத்திருக்க மாட்டான். இந்த பிசாசு பிடித்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அநேக பிசாசு அவனுடைய வாழ்க்கையில வந்ததுனாலதான் அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சு, கல்லறைகளில் இருந்துச்சு. அவனுடைய குடியிருப்பு கல்லறையில இருந்துச்சு. அநேக பிசாசு அநேக பாவம் பாவத்துக்கு இடம் கொடுத்தான். அவனுடைய குடியிருப்பு வீட்டுல இல்லாமல் கல்லறையில் இருந்துச்சு. இப்படி அநேக பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பிள்ளையோட வாழ்க்கையில அந்த பாவத்தை விட்டு நீங்க வெளியே வரும்படியாக குமார் என்று உங்களை விடுதலையாக்கும்படியாக விரும்புகிற ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு மெய்யான விடுதலையை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அந்த பாவத்தை விட்டு நீங்க வெளியே வரும்படியாக, அந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் வெளியே கடந்து வரும்படியாக, ஒரு மெய்யான விடுதலையை கொடுக்கும்படியாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்று சொல்லி நீங்க சொல்லிக் கொண்டிருந்தா கூட எந்த பிரச்சனை நிமித்தம் நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை இழந்து உங்கள் சமாதானத்தை இழந்து நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ இந்த நாளில் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீ என்னிடத்தில் திரும்ப, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லி ஆண்டவருக்கு அழைக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் திரும்பும் போது அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். ஒரு மெய்யான விடுதலைங்க, யாராலும் கொடுக்க முடியாத ஒரு விடுதலை. பிசாசு பிடித்து அந்த மனுஷன் ஒருவனையும் கட்டக்கூடாது, அந்த பிரச்சனையை ஒருவனாலும் அடக்கக்கூடாது இருந்தது. உங்களோட வாழ்க்கையிலும் அப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மெய்யான விடுதலையை கொடுக்க முடியாத இன்று அவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவரிடமாய் திரும்பும் போது, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எல்லா பிரச்சனையும் மாற்றி அதே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிப்பட தேவனால் முடியும். இந்த நாட்கள் நீங்க மணந்திருங்க. இந்த மனுஷன் பிறக்கும் போது அவன் பாவியாய் பிறக்கிறது இல்ல, அவன் வாழக்கூடிய சூழ்நிலை அவனுக்குள்ளே பாவத்தை கொண்டு வருகிறது. அவனுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லாமல் பாவத்தையே இந்த உலகம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அந்த பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியாப்பட்ட பிள்ளைகளாக இருந்தா கூட ஆண்டவர் அந்த மனுஷனை தேடி வரும்போது அவன் தேவ சத்தத்துக்கு இடம் கொடுக்கும் போது அவனை விடுதலை ஆக்குறான். நீங்க இந்த பிசாசு பிடிச்ச மனுஷனோட வாழ்க்கையில ஆண்டவர் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், அந்த மனுஷனோட வாழ்க்கையில ஆண்டவர் பார்க்கிறார். பிசாசு சொல்ற காரியத்துல அந்த மனுஷன் அப்படியே செய்யறான். நீங்க வாசிங்கன்னா மார்க் 5:6-7 வாசிக்கலாம். அவன் இயேசுவை தூரத்துல கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அவன் பிசாசு பிடித்து இருந்திருக்கும்போது பிசாசு ஓடி வந்து அங்க ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறது. அந்த மனுஷன் இடம் கொடுக்கிறான், அவன் வந்து பணிந்து கொள்ளுறான். அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, இந்த பிசாசு சொல்ற காரியத்தை இவன் கேட்கிறானா, இவன் ரட்சிக்கப்பட்டானா, நம்ம சொல்ற பேச்சை கேட்பானா இல்லையா, நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்பான்னு சொல்லிதான் அவன் மேல ஒரு நம்பிக்கையா இருக்கு. இந்த பிசாசு சொல்ற பேச்சு ஓடி வந்து, ஏன்னா பிசாசு அது ஆவி, இந்த மனுஷனுடைய சரீரம், அந்த சரீரம் அவன், அந்த மனுஷன் அவனுக்கு இடம் கொடுத்ததுனால வரும். அந்த பிசாசு சொல்லும் போது அவன் ஓடி வந்து ஆண்டவரை பணிந்து கொள்கிறான். அவருடைய பாதத்தை அவன் பணிந்து கொண்டு அவரை நோக்கி
ஆராதிக்கிறான் ஜெபிக்கிறான். இப்ப இவனை நான் ரட்சிப்புகளை நடத்தும் போது, இவனை தேவனுடைய பிள்ளையை மாற்றும் போது, நான் சொல்வதை எல்லாம் கேட்பானே என்று சொல்லி ஆண்டவர் அங்க அவனுக்கு ஒரு அற்புத விடுதலையை கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய கேட்ப, ஆண்டவரே நீ சொல்வதை நான் கேட்பேன் என்று சொல்லி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கூட பிரச்சனைகள் எல்லாம் மாறுங்க. ஆண்டவர் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்ப்பா, நீர் மாத்திரம் எனக்கு போதும், எனக்கு வேற ஒண்ணு வேணாம், இந்த உலகமும் உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணாம், நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி நீ சொல்வதை மாத்திரம் நான் கேட்பேன் சொல்லி உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க, ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனையை மாற்றி போடுவாரு. அவர் சொல்லு, அதுதான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலை ஆனதுக்கு அப்புறம் நீங்க வாசி என்னோட வாழ்க்கையில 18:5-18:20 தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரத்தில் வீட்டுக்கு போய், வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அருவி என்றார். அவர்களுக்கு அருவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கபோலி என்ற நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இதுதாங்க அவன்கிட்ட பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் வந்து என்னை பணிந்து கொண்டானே, இடத்துல ஜெபம் பண்ணினானே. இப்ப இவனுக்கு நான் விடுதலை கொடுக்கும் போது நான் சொல்வதையெல்லாம் கேட்பான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கும் போது அப்படியே அவன் ஓடி வருகிறான். ஆண்டவரே நான் உமோட கூட இருக்கணும் என்று சொல்லி கேட்கும் போது, இல்ல இல்ல, நீ போய் கர்த்தர் உன் வாழ்க்கையை செய்த அற்புதங்களை உன் ஜனத்தாரிடத்தில் நீ அறிவிக்கும் போது அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி சொன்னார். அப்படி சொல்லும்போது அவன் திரும்பி போய் அப்படியாக செய்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் அவர் நீங்கள் சொல்வதை செய்ய, அவர் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவ அந்த நாட்டில் எதிர்பார்க்கிறான். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு விடுதலை வேணுமா? உன் வாழ்க்கையில் பிரச்சனையாக, உன் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பிரச்சனை உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாக, உன் சந்தோஷத்துக்கு உன் சமாதானத்துக்கு தடையாக காணப்படுகிறதா? இன்று தேவன் உன்னத்தில் எதிர்பார்க்கிறது அவர் சொல்வதை நீ கேட்கிற பிள்ளையாய் மாற வேண்டும். அதுதான் இந்த மனுஷனத்துல ஆண்டவர் பார்த்த காரியம், அவனுக்குள்ளே இருந்த காரியம். இன்றைக்கும் தேவன் உன்னிடம் எதிர்பார்க்கிறது அவர் சொல்வதை கேட்டு நீ அதன்படி வாழ உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் சொல்வதை மாத்திரம் செய்ய நீ உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் செபித்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை மாற்றி போடுவார். இந்த மனுஷனோட வாழ்க்கை நீ வாசினா லூக்கா 8:39-40 வாசிக்கலாம். லூக்கா 8:39-40 பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினார். திரும்பி வந்த போது, இயேசு அந்த பட்டணத்துக்கு திரும்பி வந்த போது, ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு அவருக்காக காத்து, எந்த ஜனங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை இந்த பட்டணத்தை விட்டு நீ போக வேண்டும் என்று சொல்ல அனுப்பினார்களோ அந்த ஜனங்கள் இப்பொழுது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறாங்க. அந்த தெக்கபொலிய நாடு ஃபுல்லா போய் ஆண்டவரை குறித்து பிரசித்தம் பண்ண தொடங்கினான். ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை செய்த அற்புதத்தை குறித்து எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல ஆரம்பித்தான். ஜனங்கள் எல்லாம் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். எந்த ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்கு போ என்று சொல்லி சொன்னார்களோ அதே ஜனங்கள் அவர் வந்து தங்களுக்கு தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், தங்களை விடுவிக்க வேண்டும், தேவ வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் அதற்காக அழைக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு அவர் சொல்வதை நீங்கள் கேட்டு அதன்படி வாழும்படியாக தேவன் அந்த நாட்களில் உங்களை அழைக்கிறார். பிரச்சனைகள் மாற்ற வேண்டுமா? உங்க வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் மாற வேண்டுமா? ஒரே ஜெபம் ஆண்டவரை பார்த்து நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஜெபம், ஆண்டவரே நீ சொல்லும் அப்படின்னு கேட்கிறேன், அவ்வளவுதான்.
சாமுவேல் 12:9 நீ சொல்லும் அடியேன் கேட்குறேன். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து உங்கள் பிரச்சனைகள் அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனையை லிஸ்ட்டு போட்டு நம்ம மளிகை கடைக்கு போகும்போது லிஸ்ட்டு போட்டு ஜாமான் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொண்டு போக பார்த்தீங்களா, எங்கெல்லாம் ரோக்கான்னு சொல்லுவாங்க, அந்த லிஸ்ட்டு போட்டு பிரச்சனை 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 கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட வச்சு உங்கள் பிரச்சனையே அடுக்கி கொண்டே போகாதீங்க. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தூக்கி போடுங்க. ஒரே ஜெபம், ஆண்டவரே நீ சொல்வது படி உம்முடைய பேச்சை கேட்டு வாழ என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் எல்லா பிரச்சனையும் மாற்றி போடுவார். அதனால கண்பான தேவ பிள்ளைகளை, உங்கள் பிரச்சனை ஒருவராலும் உங்கள் பிரச்சனைக்கு உதவி செய்யக்கூடாமல் இருக்கலாம். நெடுநாளாக உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கலாம். 38 வருஷமாய் அந்த மனுஷனுக்கு ஒருவராலும் விடுதலை கொடுக்க முடியவில்லை. அந்த குளத்தில் பெதேஸ்தா குளத்தில் தேவதன் இறங்கி தண்ணீரை கலக்கும்போது அவனை கொண்டு போய் அந்த தண்ணீருக்குள்ளே போடுவதற்கு ஒருவனாலும் கூடாமல் போயிட்டு அதற்கு முன்பதாக இறங்கி விடுகிறார்கள். 38 வருஷமாக அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு உதவி செய்ய ஒருவராலும் கூடாமல் போய்விட்டு அன்றுவரை இயேசு கிறிஸ்து கடந்து வரும்போது அற்புதத்தை செய்தார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருவராலும் கூடாமல் போயிட்டு, ஒரு மருத்துவராலும் கூடாமல் போயிட்டு ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடும்போது விடுதலை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் இது ஒருவராலும் இந்த பிரச்சனைக்கு விடுவிக்கக்கூடாது, விடுவிக்க கூடாமல் போயிட்டு, விடுதலை கொடுக்காமல் போயிட்டு என்று சொல்லி நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே நீ சொல்வதை நான் கேட்டு அதன்படி வாழ்வேன் என்று சொல்லி சொல்லுங்க. தேவன் அந்த பிரச்சனையை மாற்றி போடுவார், உங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்பக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், செபிக்க விரும்புகிறேன். காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். அதான் ஆண்டவனுக்கு இந்த வார்த்தையை நான் தியானம் பண்ண தொடங்கல, இந்த வசனத்தை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணது, மேபி ஒரு மெசேஜுக்கு ஒரு தொடர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது, நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். எடுத்துக்கலாம் 2 ராஜாக்கள் 3 அதிகாரம் 16-18 உள்ள வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு எலிசா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் உம்மை நோக்கவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன் என்று அவன் கர்த்தரை உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், தீர்க்க தரிசனமாய் தேவன் சொல்ல விரும்பக்கூடிய வார்த்தை, வாய்க்கால்களை நீங்கள் வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஜெபம் பண்ணுங்க, அவ்வளவுதான். சூழ்நிலை உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கும். இங்கே அந்த மோவாபியர் 3 ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்பி நிற்பார்கள். அப்போ இந்த இஸ்ரேல் ராஜா சொல்லுவான், முடிஞ்சு 3 ராஜாக்களை அழித்து போடும்படியாக மோவாபியர்கள் எழும்பி நிற்கிறார்கள் என்று சொல்லி, நமக்கு குடிக்கவும் தண்ணி இல்லை, வனாந்திரமான பகுதி குடிக்க தண்ணி இல்லை, தாகத்தினாலே நம்மளுடைய சேனைகள்லாம் அழிந்து போகும் என்று சொல்லி சொல்லும்போது இந்த யோசபாத் தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி உண்டா என்று சொல்லி தேடுகிறான். அந்த யோசபாத் ராஜாவின் நிமித்தம் எலியா தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி கடந்து வருகிறான் சொல்கிறான். யோசபாத்தின் முகத்தின் நிமித்தம் நான் இங்கே வந்து அந்த உங்களுக்காக நான் செபிக்கிறேன், தேவ வார்த்தையை சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்கிறேன். யோசபாத் முகத்தை பார்க்கலைன்னா நான் வேற யாருக்கு உதவி செய்ய மாட்டேன், இஸ்ரவேல் ராஜாவே உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லி அங்கே எலிசா சொல்லுகிறான். இப்ப தேவ அதாவது அங்க ஓசியால சொல்ல, என்னுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லி சொல்ல, யோசபாத் தேவனுடைய வார்த்தையை தேடுகிற அந்த நேரத்துல நமக்கு உதவி செய்யக்கூடாது, அவராலே மாத்திரம் முடியும் என்று சொல்லி அங்க தேவ வார்த்தையை தேடினான். எலிசா தீர்க்கதரிசி கடந்து வந்தான். தீர்க்கதரிசன வார்த்தை கடந்து வருகிறது. வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்குமானால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். உங்கள் தேவைகள் சந்திக்க, உங்கள் பிரச்சனைகள் மாறும்படியாக தேவ மகிமை வெளிப்படும் என்று சொல்லி
அங்கே நிரப்பப்படும் போது அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த தண்ணீர் அந்த மோவாபியை பார்க்கும்போது ரத்தமாய் பார்ப்பார்கள். அவர்கள் சிதறி ஓடும் அங்கே துதிக்கும் போது அங்கே சிதறி ஓடும்போது அவர்கள் எல்லாம் மடிந்து போவார்கள் என்று சொன்ன வாசிக்க முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? ஒருவேளை உங்களோட வாழ்க்கை, உங்க பிரச்சனை உங்களோட வாழ்க்கையை திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பிரச்சனையை நீங்கள் போகக்கூடிய திசைக்கு அல்லாமல் உங்க டைரக்ஷனையும் மாற்றி அது நடத்தி கொண்டு போயிருக்கலாம். ஒருவேளை அழிவுக்கு நேராக நடத்தி கொண்டு போயிருக்கலாம். ஒருவேளை ஒருவரும் இந்த பிரச்சனையில் உங்களை விடுதலையாக்க கூடாமல் போயிருக்கலாம். இன்றைக்கு நீ என்னிடத்தில் திரும்ப என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். என் வார்த்தைகளை கொண்டு நீ திரும்ப என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். நான் சொல்வதெல்லாம் நீ கேட்கிற பிள்ளையாய் நீ மனம் திரும்ப என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆண்டவரே நீ சொல்லு, நான் கேட்பேன் என்று சொல்லி ஒரு சின்ன ஜபத்தை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட அவர் போதுமானவராக இருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு விசை நாம் எல்லாம் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நாம் தேவனை நோக்கி ஒரு விசை நாம் செபிக்கலாம். அந்த நாட்களும் தேவனுடைய வார்த்தைக்காக அப்படியாப்பட்ட பிரச்சனைகள் யாராக நீங்கள் கடந்து போனீங்கன்னா ஆண்டவரை பார்த்து ஒரு சின்ன சோம்பனை, ஆண்டவரே நீ சொல்வதை நான் கேட்கிறேன், ஆண்டவரே என் பாவத்தை விட்டு நான் வெளியே வருகிறேன், நான் மனம் திரும்புடைய வார்த்தையை கூட நான் மனம் திரும்புகிறேன், என்னை உயிர்ப்பையும் என்னை அங்கீகரியும் என் குடும்பத்தை அங்கீகரியும் என்று சொல்லி சோம்பனுங்க. கத்திரங்களை ஆசிரியப்பார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். நன்றி தகப்படே, அமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நல்ல வார்த்தைக்காய் நன்றியோடு அமை துதிக்கிறோம். தேவான தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை அப்பா ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கூட ஆண்டவரே உடைய சத்திய வார்த்தைகள் இன்றும் அப்பா எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா வெளிப்படுகிற தயவுகளுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா தகப்பனை பிசாசு பிடித்திருந்த அந்த லேகியோனை கத்தாவே அப்பா நீங்க விடுதலை ஆக்கினீர் ஆண்டவரே, அவன் வேண்டிக் கொண்டபடியே அவனை விடுதலை ஆக்கினீங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே அவனுடைய குடியிரு கல்லறையில இருந்தாலும் கூட கத்தா அவனை தேடி சென்று அவனை விடுதலையாக்கின கத்தரப்பா, இந்த நாட்களிலும் கூட அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா சூழ்நிலையில யாராவது இருந்து கொண்டிருப்பார்களே, ஆனால் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா வியாதி படுக்கை ஆண்டவரே அப்பா தகப்பட இன்னும் அப்பா ஆண்டவரை எழுந்திருக்க முடியாத பிரச்சனைகள் ஆண்டவரை எத்து தங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கத்தரை நோக்கி ஓடி வரும் பொழுது கத்தாவே நீங்க அதுல இருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த காரியத்திலேயே ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை அநேகருக்கு பிரயோஜனப்படும்படியாய் கூட அப்பா மாற்றுகிற கத்தர் ஆண்டவரே அப்பா நன்றியோடு மை துதிக்கிற வாய்க்கால்கள் பள்ளத்தாக்கு எங்கும் ஐயா தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்த நீங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த நாட்களில் செய்து கத்தாவே உடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே வார்த்தை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியான அன்பின் இயக்கம் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் விசாரித்துக் கொள்ளுங்கள், இந்த நாட்டில் நீங்கள் அதிகமாக செபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.